येसु ने सिकिरा, येसु ने सिकिरा, येसु एन्नैयुम் நேசிக்க யான் செய்தது என்னமா தவமோ. இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்தது என்னமா தவமோ. நாதனை மறந்து நாட்கழியே துளைந்தும், நாதனை மறந்து நாட்கழியே துளைந்தும், நாதன் இயேசென்னை நேசிக்கிறாரெனில் நவிலல் ஆச்சரியம். நாதன் இயேசென்னை நேசிக்கிறாரெனில் நவிலல் ஆச்சரியம். இயேசு நேசிக்கிறா, இயேசு நேசிக்கிறா, இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்தது என்னமா தவமோ. ஆதியாகமம் 45:25-28 அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்திலே வந்து, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாயிருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதய மூர்ச்சை அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும், அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் உயிர், யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணம் அடைய முன்னே போய் நிஜமான பேர் நின்று கொண்டிருப்பதனால தொடர்ந்து இதே இடத்துல இன்னும் கூட்டம் வைத்தால் இன்னும் விவரங்கள் அறிந்து அநேக பேர் வந்து இடமே இல்லாமல் போய்விடும். ஆகவே இந்த இடத்தில் இந்த ஒரு நாள் மாத்திரமே கூட்டம் வைக்க நான் பாரப்படுகிறேன். எனக்கு வருகிற நாட்களில் சில அரசாங்க ஏற்பாடுகளுக்கு நான் போக வேண்டியிருப்பதனால இன்று மாத்திரம் இந்த இடத்துல இந்த கூட்டங்கள் நடைபெறும் என்பதை நான் அறிவித்துக் கொள்கிறேன். இந்த ஏற்பாடு செய்த சகோதரன் லோகன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துதல் சொல்கிறேன். இந்த இவ்விதமாய் கர்த்தருடைய ஊழியங்களை, கர்த்தரை பற்றி அறிவிக்க உள்ளத்திலே ஒரு பாரம் ஏற்படுகிறது நினைத்து ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அநேக பேருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் இயேசுவை அறிவிக்க கூச்சப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இயேசுவை வெளியரங்கமாக அறிவிக்கிறதுனாலே எனக்கு வியாபாரம் நஷ்டமானாலும் பரவாயில்லை, ஆனால் என் கர்த்தரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் தன்னை தொட்ட இயேசுவை, தன்னை மாற்றிய இயேசுவை மற்றவர்களுக்கு வருவர்களுக்கு அறிவிக்கும்படியான அந்த பாரம் சகோதரருடைய உள்ளத்தில் கொடுக்கப்பட்ட படியினாலும், அப்படி உள்ளத்திலே அந்த ஆசை வந்ததினாலும் நான் தேவனை துதிக்கிறேன். அநேகருக்கு அது ஒரு சாட்சியாக அமையட்டும். சில சமயங்களிலே நம்முடைய நாம் அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல முடியாது, சொல்ல நமக்கு நேரம் இருக்காது, ஆனால் வார்த்தைகள் பேசும், வசனங்கள் பேசும். ஆகவே அந்த வசனங்களுக்காக நாம் கர்த்தரிடத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வசன கர்த்தருடைய வசனங்களை நான் என்னுடைய இடத்துல வைக்கிறேன், என்னுடைய டேபிளில் வைக்கிறேன், ஸ்டிக்கர் வைக்கிறேன். இது வெறுமனே வைத்து வைக்கக்கூடாது. வாசிக்கிறோட உள்ளத்தில் எப்படியாவது கிரியை நடக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில். எனக்கு பேச டைமில் எனக்கு பேச கதைக்க தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, ஆனால் உங்களுடைய சத்தத்தை, உங்களுடைய வசனத்தை தாங்குகின்ற இந்த நோட்டீஸுகளை எனக்கு விநியோகம் பண்ண முடியும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பாரத்தோடு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த வார்த்தைகளை நிமித்தமாய் கர்த்தர் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தருவார். கர்த்தருடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனை மாற்றும், பிரசங்கம் மாற்றுகிறது இல்லை. கர்த்தருடைய வசனத்துக்கு எப்பொழுதுமே ஒரு ஜீவன் உண்டு. இயேசு சொன்னார், நான் சொன்ன எந்த வசனமும் என்னிடத்துல திரும்பி வராது. கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் வெறுமனே திரும்பி வராது, கிரியை செய்யாமல் திரும்பி வராது. ஆகவே ஒவ்வொரு கர்த்தருடைய வசனத்துக்கும் ஜீவன் உண்டு. அதனால்தான் 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனை குணமாக்கும். கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அவர் நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறார், குடும்பத்திலே மாற்றத்தை உண்டாக்குறார். ஆகவே அந்த வசனத்தை எழுதி வைப்பதன் மூலமாகவும் அல்லது எழுதி கொடுப்பதன் மூலமாகவும் கர்த்தர் நிச்சயமாக கிரியை செய்ய முடியும்.
சில சமயங்களில நோட்டீஸ்கள் கொடுக்கும்போது கர்த்தருடைய வசனத்தை தாங்கி கொடுக்கிற நோட்டீஸ்களை கொடுக்கும்போது ஏனோ தானோ என்று கொடுக்காதபடி அந்த டிராக்ஸ்களுக்காக முதலாவது ஜெபிக்க வேண்டும். பிறகு அந்த டிராக்ஸ்ல நம்ம வாசித்ததை பார்த்து யோசித்து இந்த டிராக்ஸ்கள் இந்த குடும்பத்தினருக்கு பிரயோஜனமா இருக்குமா, இந்த டிராக்ஸ்கள் இந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு பிரயோஜனமா இருக்குமா என்று யோசித்து படித்து பிறகு அதை கொடுக்கணும். சும்மா கர்த்தருடைய வசனம் கொடுக்கிறோம்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லாம கொடுக்க கூடாது. ஆகவே இதுலயும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கும் செய்யும்போதும் ஞானத்தோடு அதை நாம் செய்யும்போது நிச்சயமாக நிறைந்த பலன்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே எந்த சுவிசேஷ ஊழியம் செய்தாலும் நோட்டீஸுகளை விநியோகம் செய்தாலும் அந்த நோட்டீஸுகள் யாருக்கு தகுதியாக இருக்கும், செய்தி யாருக்கு தகுதியாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொடுப்பது நல்லது. சில இடங்களில யாராவது பைபிள் கேட்கிறாங்க, பைபிளை வாங்கி கொடுத்துறாங்க, அது பிழையான காரியம். முழு பைபிளை ஒரு இந்துக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்க கூடாது. ஆனால் வசனத்தின்படி அல்லது வசனத்தை புரிந்து கொள்ள, தெய்வத்தை புரிந்து கொள்ள சுவிசேஷ புஸ்தகங்கள் தான் முதலாவது கொடுக்க வேண்டும். நியூ டெஸ்டமெண்ட் கூட கொடுக்க கூடாது. முதல் முதல் இயேசுவை அறிய வாஞ்ச இருக்கிற ஒரு இந்து குடும்பத்துக்கோ ஒரு முஸ்லிம் குடும்பத்துக்கோ நீங்கள் கொடுக்க வேண்டியது முதலாவது சுவிசேஷ புஸ்தகம். அதிலும் மத்தேயு கொடுக்காதபடி யோவான் கொடுக்கலாம், மார்க்கு கொடுக்கலாம். ஏனென்றால் இவைகளிலே சுருக்கமாய் கர்த்தருடைய காரியத்தை பற்றி எழுதியிருக்கிறது. ஏன் முழு பைபிளை கொடுக்க கூடாது என்று சொன்னால், முழு பைபிளிலே அநேக விஷயங்கள், புரியாத விஷயங்கள் ஏராளம் உண்டு. கிறிஸ்தவங்களுக்கே புரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்ப அந்த பழைய ஏற்பாட்டின் காரியத்தை முதலாவது அவன் எடுத்து வாசிச்சிட்டானாக்கா நிறைய கேள்விகள் வரும், நிறைய சந்தேகங்கள் வரும், குழப்பம் வரும். சாலமோனுக்கு 200 கொண்டாட்டி இருந்தா ஏன் நான் ஒண்ணு கூட ரெண்டு மூணு வைக்க கூடாதுன்னு கேட்பான். அதுக்கு உன்னால பைபிள் பதில் சொல்லவே முடியாது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் போது மாத்திரமே பழைய ஏற்பாட்டின் அநேக விஷயங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்ப இயேசுவை புரிந்து கொண்டால் பழைய ஏற்பாட்டின் அநேக ஆவிக்குரிய ஆழங்களை நீ தெரிந்து கொள்ள முடியும். இந்த ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் முதலாவது இயேசுவை புரிந்து கொள்ள வைக்க, இயேசு யார் என்பதை சுருக்கமாக சொல்லியிருக்கிற ஒரே சுவிசேஷ புஸ்தகம் யோவான். வார்த்தை, அந்த அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த தேவனிடத்தில் வந்தது, எல்லா காரியமும் ஒரே சில குறிப்பிட்ட வசனத்துக்குள்ளாகவே விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது சுருக்கமாக எழுதப்பட்ட சுவிசேஷ புஸ்தகம் மார்க்கு புஸ்தகம். ஆகவே இந்த ரெண்டும் ஒரு முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாஞ்சே இருக்கிறவர்களுக்கு கொடுக்கலாம். ஆகவே புதிய ஏற்பாடு கூட நம்ம கொடுக்கும் போது என்ன நடக்கும், வெளிப்படுத்தின விசேஷத்தெல்லாம் தேடி வாசிக்க ஆரம்பிப்பாங்க. அது அவங்களுக்கு புரியாது. நல்ல ஆழமான கிறிஸ்தவங்களுக்கே புரியவில்லையே. ஆகவே அவைகளும் அவர்களுக்கு கன்ஃபியூஷன் உண்டாக்கும். ஆகவே சுவிசேஷ புஸ்தகத்தை முதலாவது கொடுங்கள். அது படித்து முடித்ததுக்கு பிறகு இதுல ஏதாவது கேள்வி இருக்கிறதா, சந்தேகம் இருக்கிறதா என்று கேளுங்கள். அதிலே அவர்கள் தேறினவர்கள் ஆனார்கள் என்று நினைத்தால் பிறகு புதிய ஏற்பாட்டுடைய முழு புஸ்தகத்தை நீங்க கொடுக்கலாம். அவைகளை வாசித்து விட்டு அவளை ஆலயத்துக்கு வர சொல்லுங்கள். தயவுசெய்து தனிப்பட்ட முறையில அவர்களை நீங்கள் வழி நடத்த முயற்சி பண்ணாதீர்கள். ஆரம்பத்திலே நீங்கள் வழி நடத்தலாம், ஆனால் தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர வேண்டும் என்றால் திருச்சபை மிக மிக அவசியம். ஆகவே ஆராதனையில கலந்து கொள்ளும்படி ஏதாவது உயிருள்ள, ஜீவனுள்ள அல்லது சரியான உபதேசத்தை நடத்தப்படுகிற சபைகள் ஏது உண்டோ அந்த சபைகளுக்கு நீங்கள் டைரக்ட் பண்ணிவிட வேண்டும். அவைகளுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுத்து அவர்களை அனுப்பி தர வேண்டும். இந்தியாவிலே நாங்கள் ஊழியம் செய்கிறோம். புதிதாக வருகிற ஆத்துமாக்களை என்னுடைய சிஎஸ்சி சபைக்கு நான் அனுப்புகிறதே கிடையாது. ஏன்னா இருக்கிற ஆளுகளே வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. ஆத்துமாக்களே அவங்களை சரியானபடி வழியில நடத்த குருவானவர்கள் சரியானபடி இல்லை. ஆத்ம பாரம் இல்லாத வேலைக்காக வந்தவங்க, சம்பளத்துக்காக வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறபடினாலே இவங்க கிட்ட கொண்டு போய் புதிய ஆத்மாவை கொடுத்தா இருக்கிற ஆத்மாவும் வீணா போயிடும். ஆகவேதான் இப்படிப்பட்டவர்களுடைய கரங்களிலே கொடுக்காதபடி ஆத்மாவை சரியானபடி வழி நடத்துகிற ஒரு ஊழியன், அவர்கள் நடத்துகிற திருச்சபை எதுவோ அந்த திருச்சபைக்கு அந்த ஆத்மாவை அனுப்பணும். ஆத்மாவை பற்றி உள்ள கரிசனை வேண்டும் ஊழியக்காரர்களுக்கு, அவளை குறித்து பாரம் வேண்டும். ஊழியக்காரருடைய தகுதியே வேத புஸ்தகத்துல எபிரேயர் எழுதும் 13:17 வசனத்துல வாசிக்கும் போது உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்னு வசனம் சொல்லுது. ஊழியக்காரர்கள் யாரும் யாரு ஊழியக்காரர்களை நடத்தினாலும் அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படினும் வசனம் திட்டவட்டமா சொல்லுது. ஆகவே எப்படிப்பட்ட ஊழியக்காரர் என்று சொல்லி அதே வசனத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அவங்க வாசிச்சு பார்ப்போம் எப்படி. எபிரேயர் 13:17 வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம்,
அடுத்தது விழித்திருக்கிறவர்கள். இந்த ரெண்டு காரியம் செய்யற ஊழியக்காரர்கள் தான் சரியான ஊழியக்காரர்கள். ஆத்மாவுடைய உத்தரவாதம் சபையில எத்தனை ஆலயம் இருக்குது, எத்தனையோ அங்க இருக்கிற இந்தியாவில இருக்கிற சில ஆலயத்துல குருமார்களுக்கு எத்தனை ஆத்மா இருக்குதுன்னே தெரியவே தெரியாது. சில சமயத்துல வந்து நீங்க எங்க சபையா நீங்க அப்படின்னு கேட்பாங்க சிலர். அந்த அளவுக்கு இருக்குது, அந்த லட்சணத்துல இருக்குது சிலருடைய ஊழியங்கள். ஆத்மாக்களை பற்றி கரிசனை, நீங்க எந்த ஊரு, உங்களுடைய காரியம் என்ன, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, நீ எங்கிட்ட நீங்க கதைக்கலாம், என்னோட கூட போன் பண்ணுங்க, இந்த நம்பர் இருக்குது. இப்படி ஆத்மாக்களை குறித்து கரிசனை, இந்த ஆத்மாக்களை குறித்து கரிசனை உள்ள ஊழியக்காரங்க தான் சரியான ஊழியக்காரங்க. ஆனா இன்னைக்கு சில சமயத்துல என்ன செஞ்சிடறாங்க, அந்த ஆத்ம கரிசனை சில சமயத்துல பணத்தின் அடிப்படையில் ஆயிடுது. எடுத்த உடனே உங்களுடைய தசமபாகத்தை எனக்கு கொடுங்க, தசம பாகத்துக்கு அலையற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆத்மாவுடைய ஆழத்தை குறிச்சோ, அவருடைய ஆத்மாவை குறிச்சு உள்ள சரியான பாதையில நடத்தணுமே, அவங்களை ரட்சிப்பின் காரியத்தை நடத்தணுமே என்ற அந்த பாரம் இல்லை. ஆனா எடுத்த உடனே அவருடைய தசம பாகத்துல கண்ணு வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது பிழையான ஊழியம், அது பிழையான ஊழியக்காரர்கள். அந்த ஆத்மாவை வசனத்தின்படி ரட்சிப்புக்கு நேராக நடத்தி வசனத்தின் ஆழத்திலே வருகைக்கு பாத்திரவான்களாக நடத்த யார் முதன்மை ஸ்தானம் கொடுத்து பாரப்படுகிறார்களோ அவர்களே சரியான ஊழியக்காரர்கள். அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்கள கர்த்தருடைய வருகைக்கு வரைக்கும் சரியா நிலைநிறுத்தணுமே. அப்ப அப்படிப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஊழியக்காரங்க ஆத்மாக்களை கண்டிக்க அதிகாரம் உள்ளவர்கள். சில காரியத்தை சொன்னாங்கன்னா இன்னைக்கு சபையில இருக்கிற ஆத்மாக்களுக்கு கோபம் வருது. ஊழியக்கார் சொன்னா நீ கீழ்படியணும். வசனத்தின்படி சொல்லும் போது, வசனத்தின்படி உனக்கு ஆலோசனை கொடுக்கும் போது, வசனத்தின்படி உனக்கு சரியான காரியங்களை சொல்லி தரும்போது நீ கோபிச்சுக்க கூடாது. உனக்கு அது இஷ்டம் இல்லை, ஆனா வசனம் இப்படி சொல்லுதுப்பா, இப்படிதான் நடக்கணும்னு சொன்னாங்கன்னா நாம அதுக்கு கீழ்ப்படியணும். ஆனா அவங்க எப்படி இருக்கணும், அவங்க ஆத்மாக்களின் ஆத்ம பார உடையவங்களா இருக்கணும், அந்த ஆத்மாவை வருகைக்கு வரைக்கும் கரெக்டா கொண்டு போறவங்களா இருக்கணும். அப்படிதான் இருக்கிற அந்த ஊழியக்காரர்கள் இருக்கிற அந்த திருச்சபை. அது மாத்திரமல்ல, அந்த ஊழியக்காரர் எப்படி இருக்கணுமா, அவர்கள் ஜெபிக்கிறவர்கள், விழித்திருக்கிறவர்கள். ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக ஆண்டவரே இன்னைக்கு ஒரு ஆத்மாவை நான் சந்திச்சேன், இன்னைக்கு ஒரு ஆத்மா தன்னுடைய குடும்பத்தினுடைய நிலைமை பத்தி சொன்னாங்க. ஆண்டவரே நாலஞ்சு பேர் சொன்னாங்க, அந்த பேரெல்லாம் குறிச்சு வச்சு அன்னைக்கு ராத்திரியே ஆண்டவரே இது என்னுடைய ஆடுகள் அல்லவா, என்னுடைய மந்தைகள் அல்லவா, கர்த்தாவே இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதாமே, இவங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கலாமே, இந்த பொண்ணுக்கு இன்னும் வருத்தம் இருக்குதாமே, திருமண காரியத்துல இப்படி ஒரு தடையாமே, அந்த குடும்பம் பிரிஞ்சு இருக்குதே, சுவாமியை கிருபை செய்யும், கிருபை செய்யும். யார் ஒருத்தன் இந்த ஆத்மாக்களுக்காக கண்ணீர் விட்டு வாரத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிறானோ உண்மையான ஊழியக்காரன் அவங்க தாங்க. ஆகவே இப்படிப்பட்ட மேய்ப்பர்கள் உள்ள திருச்சபையில நீ ஆதாயப்படுத்துகிற ஆத்மாவை நேராக கொண்டு போய் டைரக்ட் பண்ணு. ஒருவேளை நீ அங்க வச்சிருக்கிற சபையில அப்படி இல்லைனாக்கா, வேற ஏதாவது உண்மையா அந்த ஆத்மாவை கரிசனையா கவனிக்கிற ஊழியக்காரர்கள் எங்கேயாவது ஒரு திருச்சபையை வச்சிருப்பாங்கன்னா அந்த திருச்சபைக்கு அனுப்பு. அதுதான் சரியான முறை. ஆகவே அந்த காரியத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்றது மிக மிக முக்கியம். இப்ப நானு என்னுடைய திருச்சபையில அப்படி சரியானபடி இல்லைன்றதுனால சபையை விட்டு நான் மாற பிரியப்படல. என்னுடைய சபையை பலப்படுத்துறதுக்கு நான் சபைக்குள்ள இருக்கணும். சில சமயங்களில் சில வித்தியாசங்கள் காணப்படலாம், ஆனா வசனத்தின் அடிப்படையில் இல்லாத சில வித்தியாசங்கள் இருக்குமானா நம்ம சபையை விட்டு வெளியேறலாம். ஆனா பாவத்து நிமித்தமாய் ஜீவிக்கிறவங்க இருந்தாங்கன்னா நம்ம சபையை விட்டு வெளியேறலாம். ஆனா சின்ன சின்ன காரியங்களுக்காக இது அங்க இல்ல, நம்ம அங்க போயிடலாம், இங்க போயிடலாம்னு அப்படி நம்ம ஒரு நாள் இருக்கக்கூடாது. என்னுடைய சபை, என்னுடைய மேய்ப்பன், என்னுடைய காரியம், ஆக இப்படிப்பட்ட காரியத்துக்காக நம்ம சபைக்குள்ள இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தும் ஆனா ஆத்மாக்களே கரிசனையோடு கவனிக்கல என்னுடைய குடும்பம், என்னுடைய சபை அப்படின்னாக்கா அந்த ஆத்மாவை நீ என்ன செய்யலாம், வேற சபைக்கு நீ டைரக்ட் பண்ணலாம். இதுதான் சரியானபடி முறை, வசனத்தின் அடிப்படையில் உள்ள முறை. ஆகவே நம்ம சுவிசேஷம் ஊழியம் செஞ்சு அநேக ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணி அவைகளை நம்ம கொண்டு வருகிற வேளையில அவைகளை சரியான விதத்துல கர்த்தரின் வருகை வரைக்கும், அவருடைய மரணம் வரைக்கும் கர்த்தருடைய புள்ளியா ஜீவிக்க அவளுக்கு ஏதாவது ஒரு ஒழுங்கை நாம் கண்டிப்பாக செய்தாக வேண்டும். சும்மா நோட்டீஸ் கொடுத்துட்டு போறதில்லை, அது ஊழியம் இல்லை. அந்த ஆத்மாவை நம்ம சரியான விதத்துல கைட் பண்ணணும். மறுபடியும் அந்த ஆத்மாவை அட்ரஸ் வாங்கி அவங்களோட கூட நீங்க கதைக்கணும். அப்படி கதைச்சு அவங்களோட கூட ஆவிக்குரிய காரியத்தை கூட ஜபம் பண்ணி அவங்களை சரியானபடி வழி நடத்துங்க. அதுதான் சரியான காரியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. சரி, இந்த வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில பாருங்க, யோசேப்பின் கதை எல்லாருக்குமே நல்லா தெரியும் நினைக்கிறேன். யோசேப்பின் கதை தெரியாத கிறிஸ்தவங்க யாரும் இருக்க முடியாது. இப்ப இங்க வந்திருக்கிறவங்க யாரும் புது இந்துக்களாக வந்தவங்க யாரும் இருக்க முடியாதுன்றதுக்காக தான் அவங்களுக்கும் இது வீடியோ எடுக்கிறாங்க, செய்தி எடுக்கிறாங்க, மற்றவர்களுக்கு அது ஒருவேளை பிரயோஜனமா இருக்குன்றதுக்காக தான் புதுசா ஏற்றுக்கொண்டவங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் சேர்ந்து ஒரு காரியங்களை உங்களுக்கு சொல்லணும்னு நான் பாரப்பட்டு இந்த விஷயத்தை நான் தெரிந்தெடுத்துக் கொண்டிருக்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு கிறிஸ்தவங்கன்னாக்கா கண்டிப்பா யோசேப்பின் கதை தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு யோசேப்பின் கதை தெரியலன்னா
அவன் ஒழுங்கா ஆலயத்துக்கு வராதவனா இருக்கணும், இல்ல பைபிளே திறந்தே பார்க்காதவனா இருக்கணும். அவனா அந்த மாதிரி உள்ள கிறிஸ்தவனுக்கு யோசிப்பின் கதை நிச்சயமா தெரிஞ்சிருக்காது. சண்டே ஸ்கூல் போய் பழக்கம் இல்லாத ஒரு ஆளா இருக்கணும், இப்ப ஏதாவது ஒரு அற்புதத்துக்கு மாத்திரம் ஆலயத்துக்கு வந்துட்டு போறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு நிச்சயமா இந்த கதையை தெரிஞ்சிருக்க நியாயமே கிடையாது. ஆக வசனத்துல அநேக கிறிஸ்தவங்கனாக்கா இந்த கதை நான் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். சண்டே ஸ்கூல்லயே சின்ன பிள்ளைங்களுக்கே சொல்லி கொடுக்குற ஒரு கதை. இங்க என்ன நடக்குது, ஒரு இந்த குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனைக்கு காரணம் என்னன்னாக்கா, தகப்பன் நிறைய பிள்ளைங்க, அந்த நிறைய பிள்ளைங்க பிறந்த இடத்துல இந்த தகப்பனுடைய உள்ளத்துல ஒரு தவறான காரியம், ஒரு குறிப்பிட்ட மகனை மாத்திரம் ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டான். இதுதாங்க அந்த குடும்பத்துக்கு வந்த பிரச்சனையே. இன்னைக்கு அநேக குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உள்ள சில பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்கலாம். நாலு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க இருக்கிறாங்க, இல்லாட்டி ரெண்டு பிள்ளைங்க இருந்தாலும் ஒரு பிள்ளைய ரொம்ப நேசிப்பாங்க, மற்றொரு பிள்ளைய அப்படி நேசிக்கவே மாட்டாங்க. இது பிழையான காரியம், பிழையான காரியம். நம்ம பெற்றெடுத்த எந்த பிள்ளைகளையும் சமமாக நாம நேசிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். இந்த குடும்பத்துக்கு வந்த பிரச்சனையே அப்பா யோசேப்பை அதிகமாக நேசித்ததுனாலதான் வந்தது பிரச்சனை. மத்தவங்களுக்கு எல்லாம் சாதாரண ட்ரெஸ் வாங்கி கொடுப்பான், இவனுக்கு மாத்திரம் பல வர்ண அங்கிகளை வாங்கி கொடுப்பான். மற்றவங்க எல்லாம் அவங்கவுங்க பிளேட் எடுத்து சாப்பிட்டுட்டு போவாங்க, ஆனா இவனை மாத்திரம் பக்கத்துல உட்கார வச்சு சாப்பிட்டு தனக்குள்ளதையும் அவனுக்கு போட்டு இப்படி அன்பு பாராட்ட ஆரம்பித்தான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாள் பிள்ளைகளை அப்படி வளர்த்தவே கூடாது. கர்த்தருடைய வசனத்தின்படி நீங்க பிள்ளைகளை வளர்த்தணும்னாக்கா நீங்க சரியானபடி சமமாக அவங்களை வளர்த்தணும். சில சமயத்துல சொல்லுவாங்க, நீங்க சொல்றீங்க ஆனா இந்த பையன் தானே எனக்கு ரொம்ப கீழ்படுகிறான், அதனாலதான் நான் அவனை ரொம்ப நேசிக்கிறேன், அவதான் எனக்கு எந்த வார்த்தைக்கும் கீழ்படுகிறா, ஆகவே நான் அவளை நான் ரொம்ப நேசிக்கிறேன். உண்மைதான், ஆனா ஒருத்த ரொம்ப நேசிப்பான், ஒருத்த ரொம்ப கீழ்படியாம இருக்கலாம். அஞ்சு பேர்லாம் ஒன்னா இருக்க போறதில்லை, பெத்த பிள்ளைங்க எல்லாரும் ஒன்னா இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனி சுபாவங்கள் கண்டிப்பா இருக்கும் செய்யும், ஆனா அது நிமித்தமாக உன்னுடைய நேசத்துல வித்தியாசம் வரக்கூடாது, நீ காண்பிக்கிற அன்புல வித்தியாசம் வரவே கூடாது. எங்க ஆஸ்பத்திரிக்கு ஒரு குழந்தைய பிரசவம் பண்றதுக்காக ஒரு அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பையன் உண்டு, டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த பையன், அந்த 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 மூன்றரை வயசு பையன் அம்மா பக்கத்துல இருக்கிறான். இப்ப டெலிவரிக்கு அட்மிட் பண்ணதுனால சொந்தக்காரங்களா நிறைய பேர் வந்து அந்த அவங்களை பார்த்துட்டு போறதுக்காக வர்றாங்க. வர்றவங்க எல்லாம் இந்த பையனுக்கு பிஸ்கெட் அது இது வாங்கி இவன் கையில ரூபா வேற கொடுத்துட்டு போறது, இந்த பையனை கையில தூக்கிறது. இவங்க அப்பாவும் என்ன பண்ணுவாரு, வீட்டுல ஏன்னா முதல் பையன் இல்லையா, வீட்டுல ஆபீஸ்ல இருந்து ஸ்கூட்டர்ல வருவாரு, வந்த உடனே ஹார்ன் அடிப்பாரு, வீட்டுக்குள்ள வரவே மாட்டாரு, அந்த பையன் குடுகுடுன்னு ஓடி வரணும், அந்த ஸ்கூட்டர்ல ஏறி உட்காந்துக்கணும், அதுக்கப்புறம் தான் உள்ள போவாரு. இது வழக்கமா செய்யறது, இல்லைன்னா பையனுக்கு கோபம் வந்துடும். ஆக பையனை நேசிக்கிறதுக்காக அவர் கொஞ்ச நேரம் பையன் வர வரைக்கும் வெளியே காத்துட்டு இருப்பாரு. என்ன நடந்துச்சு, இப்போ இந்த தாய்க்கு இப்ப டெலிவரி ஆயிடுச்சு, இப்போ குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை பிறந்த உடனே கொண்டு வந்து வார்டில் கொண்டு வந்து போட்டாங்க. குழந்தை பிறந்த செய்தியை கேட்ட உடனே இப்போ எல்லாம் நிறைய சொந்தக்காரங்க இப்போ வர ஆரம்பிச்சாங்க. வந்தவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, முன்ன இந்த பையனை கையில் தூக்கிட்டு இருந்து உள்ள ஓடி போய் பையனை தூக்குவாங்க, ஆனால் இப்போ இந்த கை குழந்தைய தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவனை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வர்றவங்கெல்லாம் இப்போ ரூபாவை இந்த சின்ன குழந்தை இதுதான் இன்னும் எழுந்து நடந்து கடையில் போய் சாமானம் வாங்கிட்டு வர மாதிரி அந்த கையில் சுருட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த பையன் இப்ப கவனிக்க ஆரம்பிக்கிறான், என்னடா இது, முன்ன இந்த பிரசவம் ஆகுற வரைக்கும் இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் எல்லாரும் என்கிட்ட பிஸ்கெட்டை துணிச்சிட்டு போனா, இப்ப அவன் அந்த குழந்தை பக்கத்துல வச்சுட்டு போறாங்களே. இந்த வித்தியாசங்கள் இந்த பிள்ளையினுடைய மனசுல உருவாக தொடங்கிடுச்சு. அப்பா கூட டியூட்டி முடிஞ்சு வந்த உடனே அந்த ஆஸ்பத்திரிக்கு வரும்போது பையனை கையில தூக்கி வச்சுட்டு தான் கொஞ்சம் வாரு. ஆனா இப்ப டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அப்பா கூட என்ன பண்றாரு, ஓடி வந்து அந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டே இருக்கிறாரு, இவனை பக்கத்துல சும்மா தான் நிக்கிறாரு, நிக்க வைக்கிறாரு, இவனை கையில தூக்குறதே இல்லை. இந்த வித்தியாசங்கள் இந்த பிள்ளையினுடைய உள்ளத்துல ஒரு கசப்பை உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இதை நான் சொல்றேன், நமக்கு நம்ம பிள்ளைங்கள்ல சில பிள்ளைங்க நம்முடைய வார்த்தைக்கு கீழ்படியும், ஆனா சில பிள்ளைங்க கீழ்படிய மாட்டாங்க. ஆனா அன்பை வெளியே காட்டும் போது நீங்க சமமாக காட்டுவது மிக மிக நல்லது. இப்ப சின்ன பிள்ளைங்க அவ்வளவு விவரம் தெரியாதுங்க, ஆனா அவங்க வளர்ந்து போனதுக்கு அப்புறமே தான் அந்த சொத்துக்கள் பிரிக்கும் போதோ பணம் பிரிக்கும் போதோ அப்பதான் பிரச்சனை வரும். எனக்கு தெரியும்பா நீ ஓர வஞ்சனக்காரன்னு தெரியும், சின்னதுல இருந்தே நீ அவ்வளவுதானே நேசிச்ச, சின்னதுல இருந்தே நீ அவனதானே நீ அதிகமா பெட் பண்ண, இப்படின்னு சொல்லி தன்னுடைய கோபத்தை வெளியே கொண்டு வர்றத நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நாள் இருக்கக்கூடாது. ஆகவே பிள்ளைகளை நாம் சமமாக நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த குடும்பத்துக்கு வந்த பிரச்சனை என்ன, யோசேப்பை அதிகமாய் நேசித்தான்.
இதுக்கு இந்த நேசித்தது மாத்திரமல்ல இப்ப இவன் வேற சொப்பன வேற நிறைய பார்க்க தொடங்கிட்டானா அந்த சொப்பனத்துல எல்லாம் அண்ணமாரெல்லாம் தான் காலில் வந்து விழுகிற மாதிரியும் அப்பா அம்மா கூட காலில் வந்து விழுகிற மாதிரிலாம் சொப்பனம் பார்க்க பார்க்க இந்த அண்ணன்மார்களுக்கெல்லாம் பொறாமை மிக மிக அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு ஒரு நாள் ஆடுகளை மேய்க்கிறதுக்காக போன அண்ணன்மார்கள் திரும்பி வரவில்லை ஒரு வாரத்துக்குரிய எல்லா சாப்பாடும் இருந்துச்சு இப்ப அந்த நாள் அதிகமா போயிடுச்சு ஆகாரம் நிச்சயமா தீர்ந்து போயிருக்கணும் உடனே வந்து வாங்கிட்டு போக யாருமே வரல அப்பதான் அப்பங்காரன் சொன்னா போன பிள்ளைகள் யாரும் திரும்பி வரக்கானும் என்ன ஆச்சு என்னன்ற விவரம் தெரியல யோசேப்பு நீ சாப்பாடு கொஞ்சம் எடுத்துட்டு போய் அண்ணன்மார்ல போய் சந்திச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அப்படி சொல்லி அனுப்பும் போது அவன் சாப்பாடையும் எடுத்துக்கிட்டு தகவல் அறிவிக்கிறதுக்காக தெரிந்து கொள்வதற்காக அவன் காட்டுக்குள்ள போறான் தூரத்துல யோசேப்ப வருகிறத பார்த்த உடனே சகோதரர்கள் வஞ்சம் தீர்க்க அவர்கள் ஆசைப்பட்டாங்க இவன் ஒருத்தன் இருக்கிறதுனாலதான் அப்பாவுடைய அன்பெல்லாம் அவன் மேல போகுது நம்மள அப்பா கவனிக்காத மாதிரியே இருக்குது அவ இவனை தீர்த்து கட்டிட்டாக்கா பிரச்சனை தீர்ந்து போயிடும் ஆனா அதுக்குள்ளேயே ஒரு சகோதரன் ரத்த பாசத்தோடு கூட வேண்டாம் நம்ம கூட பிறந்த சகோதரன் அல்லவா வீணா அவனை ஏன் நம்ம கொல்லணும் அதுக்கு பதிலாக ஒரு காரியம் செய்யலாம்னு சொல்லிட்டு சந்தர்ப்பங்கள் மாற மாற குழியில கொண்டு போய் போடலாம்னு நினைச்சவங்க குழியிலிருந்து அவனை தூக்கி அங்க எகிப்துக்கு போகிற வியாபாரிகளுடைய கரங்களிலே கொடுத்துடலாம் அந்த காலத்துல வியாபாரிகளுக்கு அடிமையா ஒருத்தனை வித்தாச்சுன்னா அது வந்து ஆயுள் தண்டனைக்கு சமம் அந்த அடிமை ஒரு நாளும் யாருடைய வீட்டுக்கும் திரும்பி வரக்கூடாது வந்த அடிமையை ஏற்றுக்கொள்ள கூடாது அதுக்குதான் அடிமைன்றதுக்கு அடையாளமா காதல ஒரு பெரிய ஓட்ட போட்டுருவாங்க இந்த அடையாளம் காணப்பட்டாச்சுன்னா அவனை திரும்ப யாருமே எடுக்க கூடாது சேர்க்க கூடாது அந்த உரியவனுக்கு மாத்திரம்தான் அந்த அடிமை காலாகாலமா அவன் ஜீவிச்சு அங்கேதான் சாகணும் எப்படிப்பட்ட கொடுமையா இருந்தாலும் ஆகவே இவனை கொன்னு ரத்தப்பள்ளி நம்ம மேல வராம இருக்க இவனை அடிமையா வித்தாச்சுன்னா நமக்கு இவனால தொந்தரவு வராதே அப்படின்னு அவங்க தப்பு கணக்கு போட்டு என்ன பண்ணாங்க அடிமைகிட்ட வித்துட்டாங்க வித்துட்டா அப்பா கிட்ட பதில் சொல்லணுமே அதுக்கு ஏதாவது ஒரு பொய் சொல்லணுமே அவருடைய வஸ்திரத்தை மாத்திரம் கழட்டிக்கிட்டு அவனை வித்துட்டாங்க இப்ப என்ன பண்ணா தவறான ஐடியா அவன் நல்ல சட்டையெல்லாம் கிழிச்சு அதுல ஆட்டு ரத்தத்தை தெளிச்சு இப்ப நேரம் அப்பா கிட்ட வர்றாங்க அப்பா கேக்குறான் ஆமா யோசிப்பு அனுப்பிச்சேனே எங்கப்பா நீங்க மாத்திரம் வர்றீங்களே தெரியப்பா யோசிப்பு எங்க கிட்ட வந்து சேரலையே ஆனா நாங்க வர்ற வழியில இந்த மாதிரி இந்த துணியை பார்த்தோம் இது யோசிப்பின் துணி மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சதுனால தூக்கிட்டு வந்தோம் இந்த பாருங்க எல்லாம் கிழிஞ்சு இருக்குது ஆமா ஏன் கிழிஞ்சு இருக்குது ஆமா இங்க ஏன் ரத்தத்தெல்லாம் இருக்குது என்ன ஆச்சு தெரியல இதுதான் நாங்க பார்த்தோம் யூகிக்க ஆரம்பிச்சுட்டான் ஓ வழியில மிருகங்கள் ஏதாவது அடிச்சு அவனை கொண்டிருக்குமோ ஐயோ நான் நேசித்த என் யோசிப்பே நீ செத்து போயிட்டியாப்பா இனி நான் யாரு யோசிப்பு நான் விழிப்பேன் கூப்பிடுவேன் யாரு நான் அன்பான கூப்பிடுவேன் என்னுடைய நேச மகனே என்னுடைய அன்பு மகனேன்னு சொல்லிட்டு ஒப்பாறு வச்சு வச்சு அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கான் நொடிஞ்சு போயிட்டான் ஐயா ஏன்னா தான் ரொம்ப நேசிச்ச ஒருத்தன் செத்து போயிட்டான் அப்படின்னாக்கா யாராலுமே தாங்க முடியாது அதை மறக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் ஆகவே இந்த வயது முதிர்ந்த சமயத்துல அந்த நேசித்த பையனுடைய மரணம் அவன் உள்ளத்துக்குள்ள வேதனை உண்டாக்கி அவன் நொடிந்து போய் அப்படியே உட்கார்ந்துட்டான் கண் பார்வையும் இல்லாத ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட சமயத்துலதான் தேசத்துல பயங்கரமான பஞ்சம் தலைவிரிக்க ஆரம்பித்தது நாட்கள் மாறினது மாதங்கள் மாறினது வருடங்கள் மாறினது இப்ப நிலைமைகள் மாற ஆரம்பித்தது கொடுமையான பஞ்சம் கையில பணம் இருந்தாலும் கோதுமை வாங்க முடியாது எங்குமே கோதுமை கிடையாது இந்த சந்தர்ப்பத்துலதான் எகிப்துல யாரோ கோதுமைகளை யார் கேட்டாலும் பணத்துக்கு கொடுக்கறதாக கேள்விப்பட்ட உடனே அப்பங்காரன் கூப்பிடறான் யாக்கோவ கூப்பிடறான் பிள்ளைகளை கூப்பிட்டியப்பா ஏற்கனவே ஒரு பையனை நான் இலக்க கொடுத்துட்டேன் இனி பஞ்சத்தினால சாப்பிடாம உங்களையும் நான் இலக்க நான் பிரியப்படல ஆகவே நம்ம உயிர் பிழைப்பதற்காக பஞ்சம் மாறும் நாள் வரைக்கும் நமக்கு ஆகாரத்துக்காக நீ போய் எகிப்துல போய் தானியம் வாங்கிட்டு வா அங்க தானியம் கொடுக்குறாங்களாமே யாருக்கு வேணாலும் கொடுக்குறாங்களாமே இந்தா என்று சொல்லி பணத்தை கொடுத்து சாக்கு மூட்டையும் கொடுத்து பிள்ளைகளை அனுப்பி கொடுக்குறான் நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் போன பிள்ளைகளை யோசேப்பு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான் தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் என்று சொல்லி அவனுக்கு புரியும்படியாக உணர்த்தும்படியாக அவர்கள் செய்த குற்றத்தை அறியும்படியாக எல்லா காரியத்தையும் ஏற்பாடு பண்ணி கடைசியில அந்த சகோதரர்களும் தான் செய்த தவறை உணர்ந்தார்கள் யோசேப்பை புரிந்து கொண்டார்கள் அண்ணனும் தம்பியுமாய் சந்தோஷத்தையும் பாசத்தையும் பகிர்ந்து கொண்டதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம் ரைட் இப்போ அவங்க திரும்பி வராங்க அநேக நாள் ஆயிப்போச்சு திரும்பி வர்றதுக்கு முன்னாடி நடந்தது என்ன போன சகோதரர் போன பிள்ளைகளும் திரும்பி வரவில்லை நாட்கள் கடந்தது வாரங்கள் கடந்தது ஐயோ என்ன நடந்ததுன்னு தெரியலையே என்று சொல்லி இந்த அப்பங்காரம் புலம்புறான் ஒரு மகனை தான் நான் இலக்க கொடுத்தேன் இப்ப இருக்கிற இத்தனை பிள்ளைகளும் நான் இலக்க கொடுத்துட்டேனே ஏன் இந்த வேதனை ஏன் எனக்கு எல்லாம் விரோதமாக எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தையே சொல்லி புலம்புகிறான் எல்லாம் எனக்கு விரோதமாக நடக்கிறது நான் என்ன செய்தேன் என்று சொல்லி யாக்கோபு புலம்பி புலம்பி அழுகிறான் இந்த வயது முதிர்ந்த நேரத்துல என்னை அடக்கம் பண்ண கூட பிள்ளைகள் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து விட்டதே என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அவன் துக்கத்தோடு இருக்கிற அந்த நேரத்துல நம்பிக்கையற்று இருக்கிற அந்த நேரத்துல இப்போ பிள்ளைகள் திரும்பி வருகிறாங்க
வரும்போது தங்களுக்குள்ளே அவங்க ஒரு சில காரியத்தை பேசிக் கொள்றாங்க. சரி, இப்ப போன உடனே அப்பா கிட்ட நம்ம போய் பார்த்து நம்ம உயிரோடு கூட வந்ததை பார்த்தனா அப்பாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளை சொல்லணும். என்ன வார்த்தைய சொன்னா அப்பாவுக்கு சந்தோஷம் கிடைக்கும்? அப்பா நாங்கெல்லாம் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்பாவுக்கு சந்தோஷம் கிடைக்குமா? இல்ல இல்ல, அதை விட சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி இருக்கணும். அது என்ன செய்தி சொல்லலாம்? அப்பா நம்ம விரும்பினபடி கோதுமை நமக்கு நல்லா கிடைச்சிருச்சுப்பா. சொன்னா சந்தோஷமா இருக்குமா? நிச்சயமா சந்தோஷமா இருக்கும். பஞ்சத்துக்கு அந்த கோதுமை அவசியம்தான். ஆனா அதை விட ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி, அததான் நம்ம இப்ப அப்பாவுக்கு நம்ம சொல்லணும். அது இன்ப அதிர்ச்சி உண்டாக்கணும். என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி முடிவுக்கு வந்து உடனே சொன்னாங்க, சரி நாம இந்த விவரத்தை சொல்லணும். எத்தனையோ வருடத்துக்கு முன்பு செத்து போயிட்டான்னு அப்பா நினைச்சாங்களே, அந்த யோசேப்பு உயிரோடு இருக்கிற விஷயத்த முதல் முதல் சொன்னானா அப்பாவுக்கு நிச்சயமா ரொம்ப சந்தோஷம் வரும். தீர்மானம் பண்ணி அதே மாதிரி வீட்டுக்குள்ள வந்த உடனே அப்பா யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு சொன்னான். அருமையானவர்களே, இந்த நேரத்துல நான் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை அறிவிக்க நான் ஆசைப்படுகிறேன். இன்னும் சில நாட்களே நான் கடந்து போயிடலாம், அநேக ஊழியர் வருவாங்க போவாங்க, ஆனா உங்களுடைய உள்ளத்துல உறுதியாக ஆழமாக மறக்க கூடாதபடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நாம் ஆராதிக்கிற இயேசு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வசக்தி உள்ள இயேசு, மனுஷ பாவத்துக்காக இந்த உலகத்துல தன்னை பலியாக்கி செத்து போய் உயிரோடு எழும்பின இயேசு, அந்த கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். இதுதான் உங்களுக்கு சந்தோஷம் செய்யும். வேற எதையும் நான் சொல்ல பிரியப்படலை. நீ ஆராதிக்கிற கிறிஸ்து, நாம் ஆராதிக்கிற கிறிஸ்து செத்து போனவர் அல்ல. இதுதான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செய்தி. எந்த ஒரு கிறிஸ்தவர்களையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி என்ன? இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அதனாலதான் கிறிஸ்தவங்க சனிக்கிழமை ஆராதிக்காம ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோட நோக்கமே அதுதான். ஆதி காலத்துல சனிக்கிழமை தான் ஓய்வு நாளா இருந்தது. ஆனா கிறிஸ்தவங்க ஏன் ஞாயிற்றுக்கிழமைய வாரத்தின் முதல் நாளே ஓய்வு நாளாக்குறாங்க? காரணம், இயேசு உயிர்த்தெழுந்த நாள் தான் பிரதானமான நாள். அதை நினைவு கூறுவதற்காக தான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமையாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் கர்த்தருடைய நாள். வாசகத்துல கிறிஸ்தவங்களுக்கு ஓய்வு நாளே கிடையாதுங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்தெல்லாம் 6 நாள் வேலை செஞ்ச ஒரு நாள் ரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கர்த்தர் சில சட்டத்திட்டங்களை வச்சாரு. ஆனா விசுவாசி புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவர்களுக்கு ஓய்வே கிடையாது. வரலாம் நீ வேலை செஞ்சாலும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்ந்திருப்பதற்காக அல்ல, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கவும் கர்த்தருடைய ஊழிய காரியங்களில் ஈடுபடவும் கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் சிந்திக்கவும் தான் அந்த நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கர்த்தருடைய நாள் தான் சொல்லணுமே தவிர ஓய்வு நாள் என்று சொல்லவே கூடாது. ஞாயிற்றுக்கிழமை என்ன? கர்த்தருடைய நாள். அது கர்த்தருடைய நாள். அதிலே நாம் மனமகிழ்ந்து இருப்பது நமக்கு நல்லது. ஆகவே இது கர்த்தருடைய நாள். அது நாளை அந்த குறிப்பிட்ட அந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படியாக மாற்றப்படுவதனுடைய நோக்கமே இயேசு உயிரோடு இருக்கிறவரை நாம் ஆராதிப்பதற்காகத்தான், அந்த உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நினைவு கூறுவதற்காக தான். ஒவ்வொரு வாரமும் பிரச்சனைகளோடு வரும்போது அந்த ஞாயிற்றுக்கிழமை வருகிற சமயத்துல நான் இயேசு நம்முடைய இயேசு உயிரோடு இருக்கும் போது உனக்கு அந்த பிரச்சனை பத்தி ஏன் நீ கவலைப்படுறேன்? இதை தைரியப்படுத்திக் கொள்ள, நாம் பலப்படுத்திக் கொள்ள நம்முடைய இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். இதுதான் சந்தோஷமான செய்தி. இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் வந்தது போனது என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு தெய்வமாவது வந்த தெய்வம் செத்து போய் அது உயிரோடு எழும்பினதாக சரித்திரமே கிடையாதியா? இதிகாசங்கள் கிடையாது, புராணங்கள் கிடையாது. வந்ததாக புராணங்கள் சொல்லுது, பல பல கதைகளை சொல்லுது. அது உண்மையோ உண்மை இல்லைன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா உயிரோடு எழும்பினதாக எந்த புராணங்களும் இதிகாசங்களும் சொல்லலை. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் வந்தார், மரித்தார், உயிரோடு கூட எழுப்பினார், உயிரோடு கூட எழுப்பினார். இலங்கையில ரொம்ப வருடங்களுக்கு முன்பதாக புத்த பிட்சுகளுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருந்தது. அந்த புத்த பிட்சுகள் ஒரு பெட்டியை வைத்து அதுல பூமாலைகள் எல்லாம் போட்டு பெரிய ஊர்வலம் நடத்தினார்கள். இதனால் வரைக்கும் இல்லாத ஒரு பெரிய சந்தோஷம், கைத்தட்டி ஆரவாரம் பண்ணாங்க. அப்போ ஒரு ஊழியக்காரன் கேட்டாங்க, புத்த பிட்சுவே, இத்தனை காலங்களும் இல்லாத ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்குள்ள இப்பொழுது வந்திருக்கிறதே, இதனுடைய காரணம் என்ன? என்னைக்கும் இல்லாத ஒரு ஆகோஷம் உங்களுடைய உள்ளத்திலே காணப்படுகிறதே, என்ன இது? அப்ப அவன் சொன்னா, நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய புத்த தெய்வம் அவன் இந்த உலகத்திலே வந்து மரித்து அந்த காரியத்துல ஒரு அடையாளம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. என்ன அடையாளம்? புத்தனுடைய பல்லு ஒண்ணும் எலும்பு ஒண்ணும் கிடைச்சிருச்சுட்டாங்க. அந்த கிடைச்ச எலும்ப இந்த பெட்டிக்குள்ள வச்சிருக்கிறோம். அதுதான் எங்களுக்குள்ள பெரிய சந்தோஷம், அதுதான் எங்களுக்குள்ள பெரிய நம்பிக்கை. அப்ப அந்த ஊழியக்காரன் கேட்டாராம், புத்த பிட்சுவே, ஒருத்தன் செத்து போனா என்ன நடக்கும்? என்னப்பா நடக்கும்?
அவன் குழியில கொண்டு போய் வைப்பாங்க. அப்புறம் அப்புறம் என்ன அழுகி போயிடும். அப்புறம் என்ன திருப்பி திருப்பி அழுகி போனா எலும்புந்தோட நிற்கும். இதுல இருந்து ஒரு காரியத்தை நீ புரிஞ்சுக்கணும் பூத பெற்றுவே. ஒருத்த செத்து போனதுக்கு அடையாளம் எலும்பு கூடு, புரியுதா? ஆமா புரியுது. நீ என்ன குழப்ப வர நீ போ. அப்பதான் சொன்னா உன்னுடைய புத்தம் வந்தது என்பதை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவன் செத்து போனவன், அதுக்கு அடையாளம் கிடைச்சிச்சு. இப்ப நீ யாருகிட்ட நீ ஜெபம் பண்ணுவ? உன்னுடைய விண்ணப்பங்களை யாருகிட்ட பேசுவேன்? அந்த செத்து போனவனுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? செத்து போனவனுடைய பிரச்சனைகளை மாற்ற முடியுமா? யோசனை பண்ணி பாரு. அப்போ புத்தனாலே உன்னுடைய பிரச்சனைகளை சரிப்படுத்த முடியாது. அந்த புத்தனாலே உன்னுடைய வேதனைகளை பார்க்க முடியாது. பேசாத தெய்வம், கேட்காத தெய்வமாய் உருவமாய் நிற்கிறார். உண்மைதானே? அப்ப நீ என்ன சொல்ல வர? நான் ஆராதிக்கிற இயேசு உயிருள்ளவர். என்ன ஆதாரம்? அவருடைய கல்லறை காலி, அவர் வைக்கப்பட்டிருக்கிற இடம் காலியா இருக்குது. இதனாலதான் எங்களுக்கு ஒரு பெரிய ஆதாரம். இந்த ஆதாரத்துல இயேசு உயிரோடு இருக்கிற அந்த சந்தோஷம் எங்களுக்குள்ள நிரம்பி வருகிறது. அப்போ ஜபத்தை கேட்க நம்முடைய தேவன் உயிருள்ளவராக இருக்கிறார். பேசாத தெய்வம் அல்ல. இந்தியாவில திருவனந்தபுரம் கேரளாவினுடைய தலைமை ஸ்தானம். திருவனந்தபுரத்துல இருந்து நாகர்கோயிலுக்கு போற வழி, தமிழ்நாட்டுக்கு கன்னியாகுமரிக்கு போற வழியில ஒரு இடம் இருக்குது, தாமிரபரணி ஆறு ஒண்ணு. அந்த ஆறு மேல ஒரு பிரிட்ஜ், பிரிட்ஜுக்கு பக்கத்திலேயே கீழே ஒரு கோயில் ஒண்ணு இருக்குது, இந்துக்கள் கோயில் ஒண்ணு இருக்குது. பஸ் போறவங்க எல்லாம் அந்த இடத்துல நிற்க வச்சு அந்த கோயிலுக்காக காணிக்கை செலுத்துவாங்க. அப்படி காணிக்கை செலுத்துற வேலையில பஸ் கொஞ்ச நேரம் நிறுத்துவாங்க. வண்டிக்குள்ள இருக்கிறவங்க ஜன்னல் வந்து காணிக்கை தூக்கி போடுவாங்க. அந்த காணிக்கை கீழே உழுந்த உடனே கீழே நிறைய பசங்க இருப்பாங்க. காணிக்கை ஒண்ணு கீழே உழுந்துச்சுன்னா ஒண்ணுன்னு சத்தம் போடுவான். உடனே கீழே அந்த கோயிலுக்கு கீழே இருக்கிறவங்க ஒண்ணுன்னு சத்தம் கேட்ட உடனே ஒரு வெடியை வெடிப்பாங்க. டமால்னு சத்தம் கேட்கும். நீ மூணு காசு கீழே போட்டேன்னு போய் உடனே அவன் மூணுன்னு சொல்லுவான். உடனே கீழே இருக்கிறவன் மூணு வெடி டமால் 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 மூணு தடவை அடிப்பான். அப்ப பக்கத்துல இருக்க கேட்டேன், அவன் என்னங்க இது, காசு போட்டா நாலு அஞ்சுன்றான் ஒண்ணுன்றான், அங்க நாலு அடி அடிக்கிறான், ஒண்ணுனாக்கா ஒரு வெடி வெடிக்கிறான், என்ன விஷயம்? அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த எல்லா தெய்வத்தை போல இல்லைங்க, இங்க இருக்கிற தெய்வம் ஒரு விசேஷம். என்னன்னா இந்த தெய்வத்துக்கு காதே கேட்காதுங்க. அதனால நீ போட்ட காணிக்கைய அவனுக்கு தெரியறதுக்காக, உன்னுடைய நேர்ச்சைகளை அந்த தெய்வத்துக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு வெடி வச்சாதான் ஓ இன்னார் போட்டாரான்னு பாப்பாரான். அதனால இது காது கேட்காத தெய்வம், செவி கேட்காத தெய்வம், பார்வை இல்லாத தெய்வம், பேசாத தெய்வம், பதில் கொடுக்காத தெய்வம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தெய்வம் ஜீவிக்கிற தெய்வம், அவர் உயிருள்ள தெய்வம். நம்ம ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்மை பார்த்து காப்பாற்றுவதற்காகவே அவர் என்றென்றும் உயிரோடு கூட இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே இப்பேற்பட்ட இந்த தெய்வத்தை கூட அவர் உயிருள்ளவராக இருக்க கூடாது என்பதற்காக பிசாசு என்னென்ன காரியத்தை செய்தார் தெரியுமா? சின்ன வயசா இருக்கும் போதே அவனை அழிப்ப பிசாசு அழிப்பதற்காக அவன் முயற்சி பண்ணான். அதுலயும் அவனுக்கு ஃபெயிலியர் ஆகி போச்சு. அவன் ஊழியத்தை செய்து இயேசு உயிரோ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது அப்ப கூட கொள்றதுக்கு பார்த்தா ஜனங்களை ஏவி கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு பார்த்தா முடியவே இல்லை. மார்க்கு சுவிசேஷம் எழுதுகிறாரு, அவருடைய வேலை இன்னும் வராததுனாலே அவரை கொல்ல யாராலும் முடியவில்லை அப்படின்னு எழுதுறாரு. ஆகவே பிசாசு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தான், ஒண்ணுமே முடியல, அவரை கொல்ல முடியல. கடைசியில எல்லா முயற்சியும் தோல்வி ஆகி போச்சேன்றதுனால கடைசியில என்ன பண்ணான்? ஒரு காரியம் செஞ்சான். சரி, இவங்க ஆளுங்களையே ஒருத்தனை தெரிஞ்செடுக்கணும், தெரிஞ்செடுத்து இவனை இயேசுவை காட்டி கொடுத்து அவன் சிலுவில் அறையணும். எப்பவுமே ஒன்ன நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, நம்முடைய குடும்பத்துல ஆகட்டும், நம்முடைய திருச்சபை ஆகட்டும், நமக்குன்னு பிரச்சனைகளை பிசாசு உண்டாக்க என்ன செய்வான்? வெளியிலிருந்து ஒரு ஆளை கொண்டு வரவே மாட்டான், உள்ளுக்குள்ளேயே ஆளை கிளப்புவான். ஒரு சபையை கெடுக்கணும்னா உள்ளேயே சில ஆளை கிளப்புவான். அல்லது ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னா வீட்டுக்குள்ளேயே கொண்டு வருவான். அதனாலதான் இயேசு தெளிவா சொன்னார், அவனவனுடைய வீட்டுக்காரே அவனவனுக்கு சத்ரு. ஆகவே இந்த பிசாசு என்ன பண்ணா, இவர் தெரிஞ்செடுத்த சீசன்லயே ஒருத்தனை தெரிஞ்சு கொண்டான். தெரிஞ்சு கொண்ட உடனேயே அதே மாதிரி காட்டி கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டான். இப்போ எல்லாம் ரெடி ஆகி போச்சு. இப்ப என்ன நினைச்சிட்டான், ரைட், நம்முடைய திட்ட பிரகாரம் எல்லாம் நடந்து போச்சு, இயேசுவை காட்டி கொடுத்தாச்சு, இயேசுவில் சிலுவில் அறிஞ்சாச்சு, அப்பாடா எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னுடைய திட்டத்திற்படி முடிஞ்சு போச்சு. சிலுவில் அறிஞ்சு அவர் செத்த உடனே இவனுக்கு திடீர்னு பிசாசுக்கு ஒரு யோசனை வருது. ஏன்னா நம்ம மாதிரியே அவனுக்கும் பைபிள் நல்லா படிச்சிருக்கிறான், அவனுக்கும் நல்லா பைபிள் அவனுக்கு தெரியும், கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் தெரியும். அதனாலதான் பிசாசு இயேசுவை சோதிக்கிற சமயத்துல எல்லாம் வசனத்தை காமிச்சு காமிச்சே அவனை கீழே தள்ளினாரு. அப்படி அவனை வசனத்தை எல்லாமே தெரியும். அவன் என்ன சொல்லுவான்? வசனத்தையே காமிச்சுதான் நம்மளை குழப்புவான். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர் குழப்பறதே வசனத்தை காமிச்சுதான். வெளியில இருந்து ஒண்ணு குழப்ப மாட்டாங்களே. நாம பைபிளை வச்சிருக்கிற அதே வசனத்தை தான் எடுத்து இந்த பாருங்க இப்படி வசனம் சொல்லுது, ஆகவே இந்த வசனம் சொல்லிட்டு இப்படி நம்மளை குழப்பறது உண்டு. பிசாசுடைய ஆதி தந்திரமே அப்படித்தானே.
ஏவாளை குழப்பும் போது என்ன சொன்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தான் முதல்ல சொல்றான், இப்படி சொன்னாரே அப்படின்னு ஆரம்பிச்சு சந்தேகத்தை கிளப்புறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வசனத்தை ஒழுங்கா வாசிச்சீங்கன்னா இந்த குழப்பங்கள் வருவதற்கு சந்தர்ப்பமே கிடையாது. ஆகவே இந்த பைபிளை தெரிஞ்ச இந்த பிசாசுக்கு இப்ப ஒரு திடீர்னு ஒரு ஒரு ஷாக் வருது. ஆமா, ஏன் நான் போட்ட திட்டப்படி இப்ப ஜெயிச்சுட்டேன் நினைச்சேன், இல்ல இயேசு இப்படி முன்னே சொல்லி இருக்கிறாரு, இதோ நான் எருசலேமுக்கு போவேன், என்னை அங்க பிடிப்பாங்க, என்னை சிலுவையில் அறிவாங்க, நான் செத்து போவேன், இதெல்லாம் அவரே சொன்னது. அப்படின்னா ஏன் திட்டத்தின்படி இப்ப நடக்கல? அவர் திட்டத்தின்படிதான் இப்ப நடந்துட்டு வருது. செத்ததும் அவருடைய திட்டத்தின்படிதான் அவர் செத்து இருக்கிறாரு. ஓ, அப்படின்னாக்கா இனி அடுத்த காரியமும் அவருடைய காரியமாகவே நடக்க போகுது. அதை எப்படியாவது மாற்றணும். சரி, இயேசுவுக்கு உள்ள அந்த மகிமையை எப்படியாவது கெடுக்கணும், அதுக்கு என்ன வழி செய்யலாம்னு யோசனை பண்ணலாம். அந்த காலத்துல யூதர்களுக்கு மத்தியில பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம் உண்டு. ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 13:21 வசனத்துல செத்து போன ஒரு சோல்ஜர் ஒரு போர் வீரனை கொண்டு போய் ஒரு குழியில தூக்கி போட்டாங்களாம். அப்ப அந்த குழிக்குள்ள எலிசாவுடைய எலும்பு துண்டு ஒண்ணு இருந்துச்சாம். அந்த எலும்பு துண்டு மேல செத்து போனுடைய சரீரம் பட்ட உடனே அவன் கால் ஊன்றி எழுந்து நின்றான் அப்படின்னு வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இது அந்த காலத்துல நடந்தது, எல்லாருக்கும் அது பரவாயில்ல தெரிஞ்ச ஒரு விஷயம் அது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்ததுனால உடனே இயேசு ஒன்னும் தெய்வம் கிடையாதியா, அப்படி உயிரோடு எழும்பினாலும் அவரை பத்தி தப்பானபடி புரளி உண்டாக்கணுன்றதுக்காக இயேசு ஒன்னும் பெரிய தெய்வம் இல்ல. நான் அன்னைக்கு ஒருத்தன் செத்து போனவனுடைய சரீரத்துல அந்த தீர்க்கதரிசி எலும்பு பட்டப்போ எந்திரிச்சுன்னா பாரு, அது மாதிரி ஏதாவது ஒரு தீர்க்கதரிசனுடைய எலும்பு பட்டிருக்கும், இயேசு உயிரோடு இருப்பாரு. இதெல்லாம் தெய்வ தன்மையே ஒண்ணுமே கிடையாது. தீர்க்கதரிசி எலும்புனால்தானே அவர் எந்திரிச்சாரு, அவருக்கு தனி தெய்வ தன்மை கிடையாது. இப்படி ஏதாவது குழப்பத்தை உண்டாக்க இவன் பிசாசு திட்டம் போட்டிருக்கிறான். ஆனா ஆவியானவருக்கு திட்டமா தெரியும். ஆகவே இந்த திட்டத்தையும் தவிடுபடியாக்க கர்த்தர் ஒரு பெரிய ஏற்பாடு செய்திருந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 19:40-41 வசனங்களில் நீங்க பார்க்கும்போது இயேசுவை சிலுவையில் இருந்து செத்து போன உடனே அவரை தூக்கி கலரில வைக்கும் போது எப்படிப்பட்ட கலரில வச்சாங்களா, ஒருவனும் ஒரு காலும் வைக்கப்பட்டிராத கலரில வச்சாங்களாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவனும் ஒரு காலும் வைக்கப்பட்டிராத கலரை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு புரளிகள் உண்டாக வழி இல்லாதபடி புதிய கலரை, அந்த காலத்துல ஒரு பெரிய பணக்காரன், அந்த காலத்துல பணக்காரங்க எல்லாம் சாகரத்துக்கு முன்னாடியே தனக்குன்னு கலரை கட்டி வச்சிருவாங்க. பிள்ளைங்களை நம்ப மாட்டாங்க, இவெல்லாம் நம்மளை அனாதியா தூக்கி போட்டு போனாலும் போயிடுவாங்க. ஆகவே நம்ம செத்து போனா கூட ஒழுங்கா நம்மளை கொண்டு போய் வைக்கிறதுக்குன்னு ஒரு கலரையை ரெடி பண்ணிக்குவாங்களாம். அப்படி ரெடி பண்ணும்போது இந்த யோசேப்பு கல்லிலே குடைந்து ஒரு கலரையே உண்டு பண்ணிட்டான். இது எல்லாருக்குமே தெரியும். ஆகவே யோசேப்பின் கலரை, யோசேப்பின் கலரை தான் அதுக்கு பேரு. இன்னைக்கு கூட நீங்க எருசலேம்ல நீங்க போய் பாத்தீங்கன்னாக்கா, என்ன ஒரு யூதன் தான் என்ன கூட்டி கொண்டு போனார் எருசலேம்ல இயேசுனுடைய கலரைக்காக. ஆனா அங்க மூன்று கலர் இருக்குது, அந்த கலரிக்கு பேரு இயேசுவின் கலரைனே கிடையாது. ஆனா எல்லாருமே அந்த இடத்துல போய் கியூ வரிசையில நின்னு அந்த கலரைக்குள்ள போய் எல்லாம் தொழுது கொண்டு வர்றாங்க. என்ன அப்படின்னாக்கா, இயேசுவை எந்த கலரில புதைச்சாங்கன்னு இன்னும் யாருக்குமே தெரியல. எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம். ஏன்னா மூன்று கேவ் இருக்குது, மூன்று கலரைகள் காணப்படுகிறது. மூணுமே யோசேப்பின் கலரை, அவனுடைய அந்த அந்த கார்பரேஷன் சொல்லுவாங்களே நம்ம கிட்ட அந்த காலத்துல அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கிராமத்துல இருக்கிற அவனுடைய கணக்குகளை பார்க்கும்போது மூன்று யோசேப்புங்க செத்து போயிருக்கிறாங்க. அந்த மூன்று யோசேப்பினுடைய கலரிங்க அது. இதுல எந்த யோசேப்பின் கலர்ல இயேசு வச்சாங்கன்னு இன்ன வரைக்கும் யாருக்கும் இன்னும் தெரியல. ஆனா என்னத்துக்கு வம்புன்னு மூணு கலரைக்கும் போய் போய் மெழுகு திரிய வச்சுட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி மூணு கலரையும் நானும் போய் பார்த்துட்டு வந்தேன். ஆனா அந்த கலரிக்கு பேர் என்ன, இயேசுவின் கலரை அல்ல யோசேப்பின் கலரை. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு யோசேப்பு தனக்கென்று உண்டாக்கிய கலரை, பாறையில் உண்டாக்கின கலரை. ஆகவே அதுல எலும்பு வருவதற்கு இடமில்லை, பழைய பொணத்தை அங்க வைப்பதற்கு இடமில்லை, புதிய கலரை என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆகவே பிசாசுக்கு இந்த விஷயத்திலும் தோல்வி ஆகி போச்சியா, தான் சொன்ன தான் பிளான் செய்தது எல்லாம் எல்லாமே போயிடுச்சு. இயேசுவின் மகிமையை மாத்துறதுக்கு அவன் முயற்சி பண்ணான், எல்லாம் போயிடுச்சு. கடைசியில ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை தான் இப்ப எதிர்பார்க்கிறான் பிசாசு. உடனே என்ன செஞ்ச, வேத பார்வையிலையும் ஆசாரியெல்லாம் போய் இதை பார்ப்பா, நம்ம திட்டத்தின்படி அவர் செத்தார் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமே, அவ்வளவும் தோல்வி. ஆனா அவருடைய திட்டத்தின்படிதான் எல்லாமே நடந்துட்டு வருது. இப்ப அவருடைய திட்டத்தின்படிதான் மூன்றாவது நாள் அவர் உயிரோடு கூட எழும்ப போகிறார். இந்த திட்டத்தை எப்படியாவது குலைக்கணும், என்ன செய்யலாம்? அப்ப ஆசாரிகளும் அவங்க கேட்டிருப்பாங்க, அப்பா இவ்வளவு நாள் நீ சொல்லிதான் நாங்க எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம், இப்பவுக்கும் நீ தான் சொல்ல ஐடியா. உடனே ஐடியா நடக்குது அங்க. என்ன, அவருடைய கல்லறைக்கு ஒரு பெரிய பாறையை போட்டு மூடணும், அதை ஒரு ஆள் பரட்ட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பாறையா இருக்கணும்.
சரி போட்டு மூடியாச்சு நீ சொன்ன மாதிரி அது போதாது அதுக்கு மேல ராஜ முத்திரையோடு உள்ள சீல் வைக்கணும் சரி அதையும் நாங்க செஞ்சிட்டோம் இதுவும் போதாது சுத்தியிலும் நல்ல வாட்டசாட்டமான பலமுள்ள காவலாளர்களை வைக்கணும் இந்த காவலாளர்களை மீறி அது எடுக்க முடியாது அப்படி எடுத்தாங்கனா சீல் இருக்குது அதையும் எடுத்தாங்கனா அந்த கல்ல புரட்டது சாதாரண காரியம் இல்ல ஆகவே இயேசு உயிரோடு கூட எழும்பாதபடி என்னென்ன ஏற்பாடு செய்யணுமோ அத்தனை ஏற்பாடுகளும் செஞ்சு முடிச்சிட்டான் ஆனா மூன்றாவது நாள் வந்தது தெய்வ தூதர்கள் இறங்கினாங்க கல் புரட்டப்பட்டது இயேசு கிறிஸ்து ஜெக ஜோதியாய் அவர் உயிரோடு கூட எழும்பினார் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இதை கண்களாலே பார்த்த காவலாளிகள் முகம் குப்புற விழுந்து அவர்களை திகைத்து போய் நின்று போயிட்டாங்க இயேசு உயிரோடு எழும்புவதை யாராலுமே தடை பண்ண முடியாதியா அவர் ஜீவிக்கிறவர் அவர் உயிருள்ளவர் அவர் வசனம் சொல்லுதே ஜீவனை என்னால் கொடுக்கவும் முடியும் அந்த ஜீவனை எனக்கு எடுக்கவும் முடியும் இந்த ரெண்டு காரியத்தையும் என்னால் செய்ய முடியும் அவ்வளவு உள்ள சக்தி உள்ள தெய்வம் அவர் அவ்வளவு முழு பவரும் பெற்றுக்கொண்ட தெய்வம் அவர் ஆகவே அவரை அவருடைய மகிமையை குறைக்க யாராலுமே முடியவில்லை ஆகவே பிசாசு தோத்து போயிட்டான் இப்ப கடைசியா இன்னொரு காரியத்தையும் ட்ரை பண்ணலான்னு பாக்குறான் அவன் நாளைக்கு பிலாத்து என்கொயரிக்கு வருவான் அப்பவாவது ஏதாவது ஒரு புரளி கட்டி ஐயா உயிரோட எல்லாம் எழும்பலையா என்று சொல்லி வேற ஒரு கதை கட்டலாம்னு நினைச்சிட்டு என்ன பண்ணா இந்த காவலாளிகளை பிடிக்கலாம்னு பார்த்தான் ஆனா இந்த காவலாளிகள் என்ன பண்ணிட்டாங்க இயேசு உயிரோடு எழுந்த உடனே தலதரிக்க ஓடிறான் ஐயா இயேசு உயிரோடு இருக்கிறார் இயேசு உயிரோடு எழுந்தா நாங்க சாட்சி நாங்க பார்த்தோம் ஏடா நீங்களே போய் சூசைட் சொல்லுவீங்க போல் இருக்குதே இதுக்காக உங்களை காவலாளிகளை வச்சேன் இந்த பாரு நீங்க என்ன பாத்தீங்களோ அதை நீங்க சொல்லக்கூடாது நீங்க கம்முன்னு வாய மூடி பேசாம இருக்கணும் நாளைக்கு பிலாத்து கேட்கும்போது நாங்க சொல்ற மாதிரி ஒரு பொய்யை சொல்லணும் ஐயோ எங்க பதவி போயிடுமே என்னுடைய வேலை போயிடுமே எங்க குடும்பம் எல்லாம் நடுத்துட்டு காயிடுமே பயப்படாதே இந்த பாரு நீ ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு எல்லாம் பணம் வேணுமோ அதெல்லாம் நான் கொடுக்குறேன்னு பண முடிப்ப கொடுத்தாங்க முதல் லஞ்சம் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் என்ன நடந்துச்சு நாங்க சொல்லுகிறதே பிலாத்து கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே எல்லாம் பொய் சாட்சிக்கு தயார் பண்ணிட்டாங்க பிலாத்து வந்து சீட்ல உட்காந்துருக்கான் ரைட் என்கொயரி நடக்குது விசாரணை நடக்குது கூப்பிடுறா யாரெல்லாம் காவலாளிகளும் அவங்கள முதல்ல கூப்பிடுறான்னு சொன்னான் எல்லாம் வரிசையில் என்னடா நடக்கு உண்மைய சொல்லிடணும் அதே மாதிரி ஐயா நாங்க நூத்துக்கு நூறு உண்மை சொல்றோம் ஐயா ஐயா நாங்க தூங்கிக்கிட்டு இருந்தோமா தூங்கிக்கிட்டு இருக்கிற சமயத்துல இந்த சீஷருங்க தான் இயேசு கிறிஸ்துடைய உடலை அவங்க களவாடி எடுத்துட்டு போயிட்டாங்க ஐயா மற்றபடி இயேசு உயிரோடு எந்திரிக்கல அப்படின்னு ஆனா பிலாத்து முட்டாள் இல்லையா அவன் நல்ல அறிவுள்ளவன் அவன் கேட்டிருப்பான் ஏன்டா டேய் நீங்க தூங்கிட்டு இருந்தேன்னு சொன்னல அப்ப வந்தது சீசன் உனக்கு அப்புறம் தெரியும் இதுலயே நீ தூப் அடிக்கிறன்றது நல்லா தெரியுது ஆகவே பிசாசையும் அவங்க விளங்கு வைக்க முடியல அவங்க பொய் சொல்லி அவங்களை நம்ப வைக்க முடியல இயேசு உயிரோடு கூட எழும்பினதை யாராலுமே தடுக்க முடியலையா யாராலும் தடுக்க முடியல அவர் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறார் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 3 வசனத்துல தெளிவா சொல்லுகிறது அவர் தான் உயிரோடு உள்ளவராய் இருக்கிறார் என்பதற்கு சகல திருஷ்டாந்தங்களோடும் தன்னை அவர் வெளிப்படுத்தி காண்பித்தாராம் சகல திருஷ்டாந்தங்களோடும் நீ எந்தெந்த விதத்துல உனக்கு சந்தேகம் இருக்குதோ அதெல்லாம் தெளிவுபடுத்திக்கோ சந்தேகத்தோடு இயேசு உண்மை உள்ளவர்னு சொல்லக்கூடாது நல்லா புரிந்து கொள்ளுங்க எந்த ஒரு விசுவாசியானாலும் சந்தேகம் இருக்குமானா தெளிவடைஞ்சிக்கணும் இயேசு தெய்வம் நான் ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன நியாயம் அப்படி கேளு அந்த தெய்வமா அவர் தெய்வமாக நான் ஏற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம் கேளு அதை நீ புரிஞ்சு கொண்டு அதுக்கப்புறம் இயேசுவை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறதா நல்லது இல்ல இல்ல அவரு சொன்னாரு அது மிஸ்டர் லோகன் இயேசுவை ஏற்றுக்கொண்டாரு அதனால நான் இயேசு உனக்கு சொல்றேன் அது பிரயோஜனம் இல்லை ஆனா நீ புரிந்து கொண்டு அந்த இயேசுவை அறிவிக்கிறது தான் மிக மிக முக்கியமான காரியம் ஆகவே இயேசு சகல திருஷ்டாந்தங்களோடும் தன்னை அவர் வெளிப்படுத்தினார் அதனாலதான் அன்னைக்கு சீஷர்கள் எங்க போய் பிரசங்கம் பண்ணாலும் சரி எங்க போய் இயேசு பத்தி அறிவிச்சாலும் சரி அவங்களுடைய மைய காரியமே எதை பத்தி தான் பிரசங்கம் இருக்கும் இயேசு உயிருள்ளவர் இயேசு உயிருள்ளவர் நீங்கள் குத்தின கிறிஸ்து அவர் ஜீவிக்கிறார் நீங்கள் சிலுவையில் அறந்த இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் இதுதான் அவங்களுடைய பிரசங்கம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:22 வசனம் 2:32 வசனம் 3:10 வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:15 வசனம் 13:30 வசனம் 1 Corinthians 15:3-6 வசனங்கள் எல்லாம் தெளிவா சொல்லுது நீங்கள் குத்தின கிறிஸ்து நீங்கள் சிலுவையில் அறந்த இயேசு செத்து போனதாக நினைக்கிறீங்களே அந்த கிறிஸ்து நாங்கள் ஆராதிக்கிற கிறிஸ்து உயிருள்ளவர் அவர் ஜீவன் உள்ளவர் செத்து போன தெய்வத்தை அல்ல நாங்கள் ஆராதிக்கிறது உயிருள்ள தெய்வத்தை அதனாலதான் புஸ்தகங்கள் எழுதும் போது கூட எப்படி எழுதுனாங்களா 1 Corinthians 1:1 வசனத்துல நாங்கள் தொட்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் நாங்கள் உணர்ந்ததுமான கிறிஸ்துவை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படிதான் அறிவிக்கிறாங்க சும்மா யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அறிவிக்கல பாருங்க இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு எல்லா சீஷன் மேலையும் கை வச்சு ஜபம் பண்ணி ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சார்
ஆனா இயேசு உயிரோடு எழும்பி வந்த சமயத்துல அந்த இடத்துல தோமா மாத்திரம் இல்ல மத்தவங்க எல்லாம் இருந்தாங்க ஆனா தோமா அந்த இடத்துல காணப்படல ஆகவே தான் கர்த்தர் இரண்டாவது முறை தரிசனம் கொடுத்தார் இரண்டாவது முறை தன்னை நேர்ல கொண்டு வந்தார் எதுக்காக தோமாவுக்காகவே கொண்டு வந்தார் அப்ப தோமாவுல என்ன விசேஷம் இயேசு தன்னுடைய சீஷர்களே உலகத்தினுடைய நாலா பாகத்துக்கும் பிரிச்சு நீ அந்த தேசத்துக்கு போ நீ இந்த தேசத்துக்கு போ மேசியா வந்துட்டார் பாவத்தின் பரிகாரி வந்து மரித்து உயிரோடு கூட இருக்கிறான்ற விஷயத்தை நீ சொல்லுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சார் இந்தியாவுக்கு தோமாவை அனுப்புறதுக்கு கர்த்தருடைய மனசுல பிளான் ஆனா இவன் வரலையே எல்லாரும் வந்தப்போ இவன் வரலையே நம்ம ஆளுங்க அப்படித்தானே சில முக்கியமான கட்டத்துல அவங்க இருக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி இவன் அந்த சமயத்துல இங்க இல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் கூடிட்டு இருக்கும்போது இவனுக்கு என்ன வெளிய வேலை ஆனாலும் கர்த்தர் என்ன செஞ்சாரு ரெண்டாவது முறை இவனை சந்திக்க வந்தார் இவனுக்காக வரவில்லை இந்தியாவுக்காக நம்முடைய மக்களுக்காக இலங்கைக்காக அவர் மறுபடியுமாய் தோமாவை காண ஆசைப்பட்டார் ஏன் இவன் சந்தேகத்தோட போய் இந்தியாவில போய் சுவிசேஷம் அறிவிக்க கூடாது இந்தியாவுக்கு முதல் வந்த சுவிசேஷம் யாரு தோமா தோமா தானே சுவிசேஷம் வந்தது அதனாலதான் தாமஸ் மவுண்ட்ல இன்னும் அவனுடைய உடல் அங்க அம்புனால குத்தி அவன் சாகடிச்சதுக்காக ஞாபகார்த்தமா அங்க வச்சிருக்காங்க அப்ப இந்தியாவுக்கு தாமஸ் வந்தார் அந்த தாமஸ் சந்தேகத்தோட வரக்கூடாது ஆமாங்க இயேசு உயிர் தந்தது என் கூட இருந்த சீஷங்கள்லாம் பார்த்ததாக சொன்னாங்க அப்படி சொல்லவே கூடாது அதிகாரத்தோடு சொல்லணும்னா நான் பார்த்தேன் சொல்லணும் நான் உணர்ந்தேன் ஐயா இயேசு பாவத்தை மன்னிக்கிறாருன்னு நாம சொல்றோம் என்ன ஆதாரம்னா என் பாவத்தை மன்னிச்சார் அதுதான் உண்மை அப்பதான் அதுக்கு ஜீவன் உண்டு உன் பாவங்கள் கழுவப்படாம இயேசு மற்றவங்களுடைய பாவத்தை மன்னிப்பான்னு சொல்ல உனக்கு அதிகாரமே கிடையாது தகுதியே கிடையாது அப்ப சுவிசேஷம் அறிவிக்க தகுதி என்ன பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன் தான் சுவிசேஷம் அறிவிக்கணும் பாவங்கள் மன்னிப்பு பெற்றவர் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ஊழியத்துக்கு வரணும் அதான் முதலாவது தகுதி ஆகவே இயேசுவை பார்த்தவர்கள் அறிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் தொடப்பட்டவர்கள் இந்த அடையாளத்துல அவர் இயேசுவை பற்றி அறிவிக்கிறார் இயேசு உயிரோடு கூட எழும்புகிறதை யாராலும் தடுக்க முடியவில்லை இங்க யாக்கோபு கிட்ட வந்து சொல்றாங்க யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறான் சரி ஆனாலும் யாக்கோபு நம்பல அடுத்தது யாக்கோபு கிட்ட இந்த பிள்ளைங்க சொல்றாங்க அப்பா அவன் உயிரோடு இருக்கான்னு சொன்னாலும் நம்பல அது மாத்திரம் இல்ல அவன் உயிரோடு மாத்திரப்பா அவன் எல்லாவற்றுக்கும் அவன் அதிபதியா இருக்கிறான் அவன் பெரிய பொசிஷன்ல இருக்கிறான்னு சொல்றான் ரெண்டு காரியத்தை யாக்கோபு கிட்ட சொல்றான் ஒண்ணு யோசேப்பு உயிரோடு இருக்கான் அடுத்தது அவன் சாதாரணமானவன்ப்பா அவன் சகலத்துக்கும் அதிபதி இப்ப நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன்னு இயேசு உயிரோடு கூட இருக்கிறவர் மாத்திரம் இல்ல சகலத்தையும் அதிகாரம் பெற்றவர் அவர் சொன்னார் வானத்திலும் எனக்கு அதிகாரம் உண்டு பூமியிலும் எனக்கு அதிகாரம் உண்டு என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது அப்ப இயேசு சகல அதிகாரம் பெற்றவர் பின்ன ஏன் நீ மற்ற காரியத்துக்கு பயப்படுற பின்ன ஏன் மற்ற விஷயத்துக்கு நீ பயப்படுற இது இந்த மாதிரி காரியம் என்னுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும் என் பிள்ளை என்ன ஆகும் என் பிள்ளை அனாதி ஆயிடுமே என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுமே பயப்படாதே நீ ஆராதிக்கிற கிறிஸ்து உயிருள்ளவர் உன்னுடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்வார் உன்னுடைய ஜீவித்தை பொறுப்படுத்திக் கொள்வார் உன்னுடைய நம்பிக்கை கிறிஸ்து மேல இருக்கணும் ஆகவே நீ ஆராதிக்கிற கிறிஸ்துவை நீ மனப்பூர்வம் நம்பணும்னாக்கா சக்தி உள்ளவர் நம்பணும் இப்ப இந்த சரியானபடி நம்பி நீ அவரை ஏற்றுக்கொள்ளும் போது உனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் சம்பவிக்குது பாருங்க இந்த இடத்துல யோசேப்பை பத்தி அவன் சொல்றாங்க யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் அவன் சகலத்துக்கும் அதிபதியா இருக்கிறான் எல்லாம் சொல்லிட்டும் கூட அடுத்த வசனம் சொல்லுது யாக்கோபு அதை நம்பவே நம்பவில்லை நம்பவில்லை இவ்வளவு தூரம் சொல்லிட்டோம் யாக்கோப் நம்பல ஏன்னா இவனுங்க ஏற்கனவே டூப் அடிச்சாங்க துணிய காமிச்சு யோசேப்பு செத்த மாதிரியே காமிச்சாங்க இப்ப அவனுங்களே இப்ப உயிரோடு இருக்கிறான்னு சொல்றான் இவனை எப்படி நம்புறது ஆகவே இவனை இந்த பிள்ளைகள் சொன்னதை யாக்கோப் நம்பல ஆனா இன்னைக்கு நம்முடைய மத்தியில கூட எத்தனையோ பேரு எவ்வளவுலாம் சொல்லு இயேசு உயிரோடு இருக்கிறார் இயேசு உயிரோடு இருக்கிறார் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ன சொல்லு நம்பவே மாட்டேன்றான் சில கேட்பாங்க நான் என் வீட்டுல எங்களுடைய அண்ணங்கிட்ட சொல்றேன் இயேசு இப்படி இருக்கிறாரு அப்படி இருக்கிறான்னு சொல்ற யாருமே என் சொல்றதை கவனிக்க மாட்டேன்றாங்க எங்க அப்பா சொல்றதை கவனிக்க மாட்டேன்றாங்க காரணம் என்ன ஒரு நாள் அதே சாட்சி சொன்ன அந்த தம்பியினுடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அப்ப அவங்க அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா இத்தனை நாளா அவன் இயேசு பத்தி எல்லாம் சொல்றான் ரட்சிப்ப சொல்றான் மனம் திரும்பதை பத்தி எல்லாம் சொல்றானே ஏன் நீங்க இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறீங்க அப்ப அவன் சொன்னா அவன் மேடையில எல்லாம் சொல்றான் யா வீட்டுல நடக்கிறது எங்களுக்கு தான் யா தெரியும் வீட்டுல அவன் எப்படி இருக்கிறான்றது எங்களுக்கு தான் தெரியும் அவன் கீழ்படுறது இல்ல அவனுடைய ஜீவியம் வித்தியாசம் அவன் வீட்டுக்குள்ள இருக்கும்போது ரகசியமா கதை புஸ்தகத்தை உள்ள வச்சு நாவல் அசிங்கமான காதல் கதையை வச்சு படிச்சிட்டு இருக்கிறான் ஆனா வெளியே பைபிளை தூக்கிட்டு சாட்சி சொல்றான் அவன் வீட்டுக்குள்ள ஆபாச சினிமாவை பாக்குறான் ஆனா வெளியே வந்து பிரசங்கம் பண்றான் இதனாலதான் இன்னைக்கு அநேக ஊழியக்காரோடு பேசினாலும் ஒரு வல்லமையும் புறப்பட்டு போகிறது இல்ல இன்னைக்கு நீ எஸ்
இயேசுவை பத்தி உன்னுடைய புருஷனுக்கு சொன்னா அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றான். ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றான்? உன்னுடைய வாழ்க்கை சரியில்லை, கை குழந்தாலதான் வெளியே கொண்டு போயிடுங்க, அப்புறம் திருப்பி உள்ள கொண்டு வாங்க. எப்பவுமே அந்த காரியத்தை நீங்க செய்து கொள்றது நல்லது. எப்படியாவது நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் சொல்லிட்டு வச்சிருந்தீங்க, சில சமயத்துல என்ன செய்வாங்க, ஒரே அவங்க அமைச்சிடும், வேண்டாம் அடக்க ஆராதனைக்குதான் போக வேண்டியது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஏன் மத்தவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளனா? உன் வாழ்க்கை சரியில்லை. அதனாலதான் யாக்கோபு இந்த பிள்ளைகளுடைய ஜீவியத்துல பொய் நிறைய இருக்குதுன்றத கண்டுபிடிச்சதுனால இப்ப என்னெல்லாம் சொல்லிட்டும் கூட அவன் நம்ப மறுக்கிறான். அநேக பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க, உன் வாழ்க்கை நிமித்தமாக, உன்னுடைய சாட்சி கேடு நிமித்தமாக. ஆகவே நம்முடைய சாட்சி சரியானபடி இருந்தா நீ சொல்லுகிறதை உன்னுடைய புருஷன் நிச்சயமா கேட்க முடியும், நீ சொல்லுகிறதை உன்னுடைய மனைவி நிச்சயமாக கேட்க முடியும், உன் பிள்ளைகளை நீ கண்டிச்சு வளர்த்த முடியும். ஏன் நீயே வந்து ஆபாச படத்தை பாக்குற, உன் பிள்ளைகளை நீ வந்து நீ அங்க போகாது இங்க போகாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆகவே உன்னுடைய சாட்சியின் அடிப்படையில தான் நீ சொல்லுகிற வார்த்தைக்கே சக்தி வரும். ஆகவே சந்தேகத்தினாலே இவன் கேட்டுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு அநேக பேரு இயேசு கிறிஸ்துவை நேசிச்சுட்டு வேளாங்கண்ணியோடு ஜெபம் பண்ணுவாங்களே, பாத்துக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை நேசிச்சு அந்தோனியார் கோயிலுக்கும் போவாங்க, பாத்துக்கிறீங்களா? சாய்பாபா அங்க வந்துட்டாருனாக்கா அங்க ஒரு கூட்டம் ஓடி போகும். ஏன் அப்படி போறாங்க? அற்புதங்கள் அடையாளங்களை நிமித்தமாக. இவங்களுக்கு இயேசு மேலே ஒரு சந்தேகம், என்ன, நான் ஜெபம் பண்ணனேன் ஏன் எனக்கு சுகம் ஆகல, நான் ஜெபம் பண்ணனே என்னுடைய மகளுக்கு ஏன் வருத்தம் போகல, சரி அங்க அற்புதம் நடக்குதாமே அங்க போலாம் என்று சொல்லி அப்படியாக அற்புதத்தின் அடிப்படையில வெளியே ஓடி போறவங்க இருக்கிறாங்க. ஒன்றை நீங்க புரிந்து கொள்ளணும், அற்புதம் எல்லா இடத்துலயும் நடக்கும். ஏன்? பிசாசுக்கு அற்புதம் செய்கிற வல்லமையை கர்த்தர் இன்னும் திரும்ப எடுக்கல, அவனுடைய வல்லமை இன்னும் அவனுக்கு இருக்குது. குறிக்கப்பட்ட நாள் வரைக்கும், அவனை அழிக்கும் வரைக்கும் அற்புதத்தை திரும்ப எடுக்கவே இல்லை. ஆகவே அந்த அற்புதத்தின் நிமித்தமாய் ஜனங்களை வஞ்சிப்பதற்காக அநேக இடங்களிலே அற்புதங்களை நடத்தி கொண்டிருக்கிறான். இப்போ அமெரிக்காவுக்கு கீழ் பக்கத்துல மெக்சிகோல ஒரு கிணறு, அந்த கிணத்துல தண்ணி நீங்க பேப்பர்ல வாசிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். நான் மாண்ட்ரியல் இருந்த சமயத்துல அதுக்கு முன்னாடி அந்த பேப்பர்ல போட்டிருந்தாங்க, போன மாசம் பேப்பர்ல வந்திருந்தது, இந்தியாவிலேயே கூட அது வந்திருந்தது. மெக்சிகோல ஒரு கிணத்துக்குள்ள ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன அவங்க வீட்டு பூனை ரொம்ப நாள் வியாதிப்பட்டுச்சு, இனி பொழைக்காது, அது சாகுற வரைக்கும் நீங்க வீட்டுல வச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்களாம். அந்த பூனை தெரியாம அந்த கிணத்துக்குள்ள விழுந்துருச்சான். உளுந்து அந்த தண்ணியை குடிச்ச உடனே இவங்க தூக்கி வெளியே எடுத்தாங்களாம், அந்த பூனை சுகமாயிடுச்சு. அடே இது எப்படிப்பா, இது பூனை சுகமாயி போச்சு. அடுத்தது அவனுடைய நாய்க்கு பேதி பேதியாச்சான், பச்சை பச்சையா பேதியாச்சான். அப்போ இந்த தண்ணியை கொடுத்து எடுத்து அவன் குடிக்கிறதுக்கு கொடுத்தாங்களாம், பேதி நின்னு போச்சு. பார்த்தாங்க உடனே, ஓ இந்த தண்ணிக்கு ஏதோ ஒரு வல்லமை இருக்குதுன்னு சொல்லி அதை மற்றவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்கு சொல்ல, அந்த அம்மாவுக்கு சொல்ல, இந்த அம்மா இதான் பொம்பளைங்க சொன்னா போதுன்னு டெலிபோனை விட வேகமா போகுமே. அந்த மாதிரி செய்திகள் பரவ 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 இன்றைக்கு பேப்பர்லயே போட்டு ஒரு பெரிய கியூவர்ஸ் நிக்கிதான். நம்ம நம்ம கனடாவில ஓட்டப்பந்தயத்துல யாரோ அற்புதங்கள் நடக்கிறதுனால அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவினால் நடக்கிற அற்புதம் அல்லாது வேற யார் மூணாலும் கிடைக்கிற அற்புதங்களை தயவு செய்து நீங்கள் அங்கீகரிக்கணும். ஏன்? பிசாசு தேவனின் வல்லமையை மாற்றுவதற்காக அநேக இடங்களிலே அற்புதங்களை உண்டாக்குவான். அப்ப சாய்பாபா அற்புதம் கொடுக்கலாம், வேளாங்கண்ணி அற்புதம் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க சில சொல்லுவாங்க, வேளாங்கண்ணி எல்லாம் இயேசுவை பெற்ற தாய் தானே, அதனால என்ன அதுன்னு கேட்பாங்க. அது கிறிஸ்து இல்லாதது. கர்த்தர் யாருக்கும் அந்த மகிமையை கொடுக்கல. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42:8 நான் கர்த்தர், அது என்னுடைய நாமம், என்னுடைய ஸ்துதியை விக்கிரங்களுக்கோ என்னுடைய புகழ்ச்சியை பேர் யாருக்கு நான் விட்டு கொடுக்கலன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அப்பேற்பட்ட தெய்வம் தன்னுடைய துதி, தன்னுடைய புகழ்ச்சியை மரியாளுக்கு விட்டு கொடுக்கல, பேதுருக்கு விட்டு கொடுக்கல, அந்தோனியருக்கு விட்டு கொடுக்கல, ஆனா ஒரே ஒருத்தருக்கு மாத்திரம் விட்டு கொடுத்தார், அது இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே. அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:12 வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்னும் நாமமே அல்லாமல் வேறு நாமம் அறியப்படலே. ஆத்திரிசேஷன் முழுவதுமே இயேசுக்கு தான், மரியாளுக்கு கொடுக்கப்படலை. அப்ப பரிந்து பேச யாராவது வேணுமே. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, என்ன, நமக்காக மரியாள் பரிந்து பேச மாட்டாங்களா, நமக்காக அந்தோனியார் பரிந்து பேச மாட்டாங்களா? பேசினாலும் பிரயோஜனம் இல்லையே. அவங்க செத்து போனவங்க, செத்து போனவங்க எவ்வளவு பெரிய செயின்ட் ஆனாலும் நமக்காக ஒன்று செய்ய முடியாது. இப்ப நான் விவரிக்க நேரம் இல்லை, வசனத்தை மாத்த நீங்க பின்னாடி வாச்சிங்க. பிரசங்கியுடைய புத்தகம் 9:5 சங்கீத புத்தகம் 88:10 யோபுடைய புத்தகம் 14:16 இதெல்லாம் போட்டிருக்குது. செத்து போனவனாலே எந்த கிரியைகளும் கர்த்தர் நடப்பிக்கிறது இல்லை, தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. ஆகவே அவன் பரிசுத்தவனா இருந்தாலும் சரி, அவன் செயின்ட்னு சொல்லிட்டாலும் சரி, யாராலும் உன்னுடைய பிரச்சனைகளை மாற்ற முடியாது.
அப்போ பரிந்து பேச யார் வேணும்? வசனம் சொல்லுது 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 2 அதிகாரம் 4 5 6 வசனம் சொல்லுது தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே அது இயேசு கிறிஸ்து. அப்ப நமக்காக பரிந்து பேச இயேசுவை தேவன் நியமித்து வச்சிருக்கும் போது ஏன் மரியாதை தொந்தரவு பண்ற? ஏன் அந்தோனியாரை தொந்தரவு பண்ற? இவங்க எல்லாம் செத்து போனவங்க. ஆகவே இயேசுவோட மாத்திரம்தான் நாம ஆராதனை செய்யணும். அப்போ இவங்க எல்லாம் நடக்கிற அற்புதங்கள் இதெல்லாம் பிசாசின் கிரியைகள். ஏன் பிசாசின் கிரியைன்னு சொல்றேன்? இப்ப இயேசு இயேசுன்னு போற மக்களை திசை திருப்புவதற்காக. அப்போ இந்துக்கள் கோயிலுக்குன்னா நீ வரமாட்டேன்னு தெரியும். அப்போ கிறிஸ்துவ பேர்லயே வச்சு உன்னை வஞ்சிப்பதற்காக செயின்ட்கள் மூலியமாய் அற்புதங்களை செய்ய பிசாசு முயற்சி பண்றான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அதுக்கு நாம ஒத்துக்கொள்ள கூடாது. ஏன்னா வசனத்துக்கு அது ஆதாரம் கிடையாது. இயேசு ஒருவரோடு மாத்திரமே நம்ம ஆராதிக்கணும். அதனாலதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 5 20 21 வசனத்துல சொல்லுது பிதாவை கனம் பண்ணுகிறது போல குமாரனை கனம் பண்ண வேண்டும். காரணம் நியாய தீர்ப்பு அதிகாரம் முழுவதும் குமாரனுடைய கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப குமாரனை கனம் பண்ணாதவன் பிதாவை கனம் பண்ணாமல் இருக்கிறான். இப்படி தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 16:22 இயேசுவிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்குது. ஆகவே இயேசுவோடு மாத்திரமே நாம் ஜெபிக்கணும். வேற யாரோடும் இல்லை. ஆகவே இந்த அற்புதங்களுடைய நோக்கம் என்ன? நம்மை திசை திருப்பதற்காக. சுகம் நடந்திருக்கும், வருத்தம் மாறி இருக்கும், ஆனா அது கிறிஸ்துவினால உண்டானதல்ல. அப்போ கிறிஸ்துவங்க என்ன செய்யணும்? இயேசுவோட ஜெபம் பண்ணி ஒரு வருத்தம் மாறாமல் போனால் அதை தாங்க தயாராயிடணும். அப்ப ஆண்டுடைய சமூகத்துல, ஆண்டவரே நான் உம்மிடத்துல ஜெபம் பண்ணேன், எனக்கு இது நடக்கவே இல்லை, இந்த மாற்றம் உண்டாகல, இந்த பிரச்சனைகள் மாறல, இதை தாங்க முடியாத சக்தியை தாரும். ஏதோ ஒரு நோக்கத்தோடு இதை நீ அனுமதித்து இருக்கிறேன். பாவம் இருக்குமான அதை கண்டுபிடிச்சு சரிப்படுத்திட்டா உனக்கு வருத்தம் நல்லா ஆயிடும். என்னென்ன தவறு இருக்குதோ அந்த வசனத்தை பார்த்து நீ சரிப்படுத்திக்கோ. அதையும் மீறி நீ நல்ல ஒரு விசுவாசியா இருந்துட்டும் பிரச்சனைகள் மாறல, வருத்தங்கள் மாறலன்னா தேவன் அதை அனுமதித்து இருக்கிறார். அப்போ ஏதோ ஒரு நோக்கத்தோட அனுமதித்தாத நீ மாற்ற முயற்சி பண்ணாதே, வேற விதத்துல மாற்ற முயற்சி பண்ணாதே. இயேசுவே சுகம் கொடுத்தா கொடுக்கட்டும். நான் சாய்பாபா கிட்ட போக மாட்டேன், நான் அந்த தெய்வங்கிட்ட போக மாட்டேன், அந்த விக்கிரகத்தை போக மாட்டேன், அங்க அற்புதம் நடக்கும், ஆனா தயவு செஞ்சு போயிடாதே. இயேசுவோடு மாத்திரமே நீ ஆராதனை. ஆகவே இந்த நம்பிக்கை இல்லாமல் போகிறதுனால தான் ஜனங்கள் அலசடி போறாங்க. இப்படியும் அப்படியும் போய் அலைந்து திரிந்து அநேக இடங்களிலே மிராக்களுக்காக போறாங்க. அவங்க அற்புதத்தை தேடி போகிற எந்த ஒரு விசுவாசியும் வசனத்தின்படி ஜீவிக்காதவன்றதை தெளிவா தெரிஞ்சு கொள்ளலாம். ஆக வசனத்தின்படி ஜீவிக்கிறவனுக்கு இந்த அற்புதங்கள் சாதாரண காரியம். ஏன்? அவனுக்கு வசனமே அவனை சுகமாக்கிடுதே. 107:20 என்ன சொல்லுது? அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குறார். கர்த்தர் இது ஒரு திட்டத்தை வச்சிருக்கும் போது நீ அற்புதங்களுக்காக ஊழியக்காரன் மற்றவங்களை தேடி போகிறது சரியான காரியம் அல்ல. வசனத்துக்கெல்லாம் நீ கீழ்ப்படிஞ்சு அப்பவும் பிரச்சனைகள் மாறலன்னாக்கா கர்த்தருடைய பிள்ளைகள் உனக்காக ஜெபிக்கலாம், மூப்பர்களே உனக்காக ஜெபிக்கலாமே. இதுக்குன்னு சொல்லிட்டு வரம் பெற்றவனை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தரே சுகத்தை கொடுக்க முடியும். உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இயேசு யாருக்கு சுகம் கொடுத்தாலும் அவர் கேட்கிற முதல் கேள்வியே, நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? அப்ப நம்முடைய விசுவாசம் நம்மை நிச்சயமாக ரட்சிக்கும். நம் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா பிரச்சனைகள் நிச்சயமாகவே மாறும். இந்த அடிப்படையில ஒரு விசுவாசி இருந்தாக்கா எங்கெங்கெல்லாம் மிராக்கள் நடந்தாலும் சரி, எங்கெங்கெல்லாம் அற்புதம் நடந்தாலும் சரி, செய்தி கேட்க போவாங்களே தவிர எனக்கு அற்புதம் உண்டாகணும்னு நினைச்சு யாரும் போகவே மாட்டாங்க. இந்த வசனத்தின் அடிப்படையில் விசுவாசிகள் வளர வேண்டியது அவசியம். ரைட். இப்ப பாருங்க, இவன் யோசேப்பு யாக்கோபு நம்பவே இல்லைன்ட்டாங்க. அடுத்தது என்ன பண்றாங்க? அப்பங்காரன் இப்படி சொல்லி நம்பலையே, அந்த யோசேப்பை குறித்து இவ்வளவு மகிமையா சொல்லிட்டு நம்பலையே, உயிரோடு இருக்கிறத நாங்க பார்த்தோம்னு சொல்லிட்டு நம்பலையே. கடைசி என்ன பண்ணாங்க? ரெண்டு காரியத்தை காமிச்சாங்களாம். ஒண்ணு யோசேப்பு சொன்ன வார்த்தை, அடுத்தது யோசேப்பு அனுப்பின வண்டி ரதம். இந்த ரெண்டு காரியத்தை பார்த்த உடனே தான் யாக்கோபுடைய மனசுக்குள்ள தைரியம் வந்தது. யாக்கோபுடைய இருதயம் உயிர்த்தது என்று வசனம் சொல்லுது. எப்போ? முன்னாடி சொன்னப்போ இயேசு உயிரோடு இருக்கிறாரு, யாக்கோபு யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், யோசேப்பு அதிகமா அதிபதியா இருக்கிறான்னு சொன்னப்பெல்லாம் நம்பல, ஆனா வார்த்தைகள் அவனை நம்ப வைத்தது. அப்போ எந்த ஒரு விசுவாசிக்கும் பலத்தை கொடுக்கிறது, நம்பிக்கை கொடுக்கிறது கர்த்தருடைய வசனம். அப்போ வசனத்தை ஒழுங்கா வாசிக்கிறவனுக்கு விசுவாசம் தானாகவே வரும். அப்போ வசனத்தை வாசிக்காதவங்களுக்கு நம்பிக்கையே வரவே வராது, ஜபத்திலும் மாற்றங்கள் வராது. அதனால்தான் நீதிமொழிகள் புஸ்தகம் 28:9 வசனத்துல வேதத்தை கேளாதவனுடைய ஜபம் அருவறுப்பா இருக்கிறது. ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 4:6 வசனத்துல அவர்களின் வேதத்தை மறந்தார்கள், நான் அவருடைய பிள்ளைகளை மறப்பேன். அப்ப வசனம் வாசிப்பது, வேதத்தை
வாசிப்பது மிக மிக முக்கியம். அப்ப பைபிள் வாசிக்காம கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெளியே போக கூடாது. எல்லா நாளும் திரும்ப 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 நீ எத்தனை முறை அதை வாசிச்சு முடிச்சாலும் சரி, அது உனக்கு ஜீவ அப்பமாய் உன்னை பலப்படுத்துகிறதாய். அந்த வசனத்தை நீ வாசிச்சு வாசித்து நீ பலப்படுத்த வேண்டும். அதுதான் வார்த்தையை நீ வாசிச்சனா, கர்த்தருடைய வசனத்தை நீ வாசிக்கிறதா இருந்தா விசுவாசம் தானாகவே உனக்கு வரும். அடுத்தது வண்டியை காண்பிக்கிறான். இந்த வண்டி எதை காண்பிக்கிறது? ஆவிக்குரிய விதத்துல சும்மா நம்ம எடுத்துக்கலாம். இது அதுக்காக சொல்லப்பட்ட உதாரணம் அல்ல, ஆனா நாம் புரிந்து கொள்வதற்காக தான் இந்த உதாரணத்தை எடுத்தேன். ஆகவே உதாரணங்களை வச்சு நம்ம இது இதுதான் அர்த்தம், இதுக்காக தான் கர்த்தர் சொன்னான்னு எடுக்கவே கூடாது. இவைகளில் இருந்து சும்மா அந்த அந்த கோர்விக்காக அந்த காரியத்துல புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணத்தை நாம் தெரிஞ்செடுத்தோம், அவ்வளவுதான். இப்போ வார்த்தைகள் ஒரு மனுஷனை விசுவாசிக்கிறது போல, அடுத்தது நேரடியாக பார்க்கிற ஒரு காரியம் அவனை இன்னும் விசுவாசத்திலே கொண்டு வரும். வண்டியை பார்த்தோன்னு அவனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, ஏன்னா இது வண்டி இவங்களது அல்ல, இது அரண்மனை வண்டின்றத அவன் பார்த்துட்டான். அதே மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தில் மாத்திரமல்ல, கர்த்தர் மற்றொரு வழியை வச்சிருக்கிறார். அற்புதங்களின் மூலியமாய் தேவன் தன்னை விளங்க பண்ணுகிறார், அதிசயங்கள் மூலியமாய் தன்னை தேவன் விளங்க பண்ணுகிறார். அதனாலதான் மார்க்கு சுவிசேஷம் 16 அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் தன்னுடைய வசனத்தை அவர் என்ன பண்ணாராம், உறுதிப்படுத்தினார்னு சொல்லப்பட்டிருக்குது. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தன்னுடைய வசனத்தை அவர் கன்ஃபார்ம் பண்ணுகிறார், உறுதிப்படுத்துகிறார். அப்போ அற்புதங்களும் உண்டு, அதிசயங்களும் உண்டு. ஆனால் யாருக்கு? வசனத்தை தெரியாதவர்கள் அதை அது அது முக்கியமா புரிந்து கொள்ளணும். ஆனா வசனத்தை தெரிஞ்சவங்க நிறைய இடத்துல கூட்டம் நடக்கிற சமயத்துல நிறைய பேருக்கு சுகம் கிடைச்சிச்சு. அந்த கூட்டத்துல 200 பேர் சுகம் பெற்றவங்க எல்லாம் தனியா வந்தாங்க. ஆனா அதெல்லாம் மெஜாரிட்டி கிறிஸ்தவங்க இருக்கிற இடம். ஆனா அந்த 200 பேர்ல கிறிஸ்தவ ஒரே ஒருத்தனுக்கு தான் சுகம் கிடைச்சது, மத்தவங்க எல்லாம் இந்து முஸ்லீம் காரங்களுக்கு தான் கிடைச்சது. ஏன் அப்படி அப்படின்னா அது மெஜாரிட்டி கிறிஸ்தவங்க தானே, ஏன் அத்தனை பேருக்கும் சுகம் கிடைக்கல? வசனத்தை தெரிந்தவன் வசனத்தின்படி ஜீவிக்காமல் போனால் சுகம் கிடைக்காது. ஆனா ஒரு இந்து வசனம் தெரியாது, இயேசு பத்தி தெரியாது, ஆனா சுகம் பெற்ற உடனேயே தன்னை தொட்டது யார், தன்னை மாற்றியது யார், தனக்கு இந்த வருத்தத்தை மாற்றியது யார் என்று சொல்லி அந்த தேவனை புரிந்து கொள்ள அவன் ஆசைப்படுவான். ஆகவே கர்த்தருடைய வழியில அற்புதங்கள் மூலமாக மக்களை சந்திக்க கர்த்தர் திட்டமிடுகிறார். அற்புதத்தின் காலம் இப்போ இருக்கிற காலம், உண்மையிலேயே இது அற்புதங்களின் காலம். இதுல விசுவாசிகளை வஞ்சிக்க பிசாசு இந்த அற்புதத்தை பிசாசும் பயன்படுத்துகிறான், கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் பயன்படுத்துறாங்க. இதுல எது பிசாசின் கிரியை, எது கர்த்தருடைய ஆவியின் கிரியன்றத விசுவாசிகள் வசனத்தின் மூலமாக நிதானிக்க வேண்டும். அற்புதங்கள் உண்டு, அதிசயங்கள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது வசனத்தின்படி ஜீவிக்கும் போது அற்புதம் தானா நடக்கும். ஆனா வசனத்தை பற்றி அறியாதவர்களுக்கு அற்புதத்தின் மூலமாய் கர்த்தர் அவளை சந்திக்க தன்னை விளங்க பண்ண அவர் ஆசைப்படுகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்த உடனே யாக்கோபு உள்ளம் உயிர்த்தது, அப்படி உள்ளத்திலே சந்தோஷம் வந்தது. அப்போ ஒரு வார்த்தையை சொல்றான், என்ன வார்த்தையை சொல்றான், யோசேப்பு உயிரோடு இருக்கிறானப்பா அது போதும்ப்பா எனக்கு, பிரச்சனைகள் மாறினாலும் சரி மாறாமல் போனாலும் சரி என் இயேசு உயிரோடு இருக்கிறாரே அது போதும், அவர் ஜீவிக்கிறவர், அவருக்கு தெரியாம என் வாழ்க்கையில ஒண்ணும் நடக்கல. அவர் சொல்றாரு தலைமுடியெல்லாம் நான் எண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்றேனே, ஏன் நீ அதை பத்தி கவலைப்படுற? ஓகே இனிமே நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே, நீர் ஜீவிக்கிறவரா என்னை அறிகிறபடினாலே இனி நான் ஏன் அதை பத்தி பாதர் பண்ணணும், நீர் என்னை நேசிக்கிறபடினாலே இனி நான் ஏன் அதை பத்தி டென்ஷன் அடையணும், இயேசு உயிரோடு இருக்கிறார் அது போதும். மனிதர்கள் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு எனக்கு போதும், அவர் உயிரோடு இருக்கிறான்ற அந்த உணர்வு அந்த விசுவாசம் உனக்குள் இருக்குமானால் எதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர் கவனிக்கிறார். 1 பேதுரு 5 அதிகாரம் 7 வசனம் சொல்லுது, அவர் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உன் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்துவிடும்,
வைத்து விட்டு நீ நிம்மதியாக போ. உன் பிரச்சனைகளை குறித்து அவர் அறிவார். நீ கேட்பதற்கு முன்பதாகவே உனக்கு இன்னது தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னது போல அவர் எல்லா ரகசியத்தையும் எல்லா பிரச்சனைகளையும் அவர் அறிந்து வைத்த தேவன். கடைசியாக இந்த யாக்கோபு இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கிறான். என்ன? நான் மரணம் அடையும் முன்னே என் மகன் யோசேப்பை ஒரு முறை நான் பார்த்தேன். நான் சாவதற்கும் அவனை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, நாம் மரணம், நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மரணம் நிச்சயமாக உண்டு. இயேசுவை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ சாவதற்கு முன்பே தெரிந்து கொண்டாக வேண்டும். நீ செத்து போனதுக்கு பிறகு உனக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. நீ மரித்து போனதுக்கு பிறகு உனக்காக எத்தனை பேர் அழுதாலும் எத்தனை பேர் உபவாசித்தாலும் உன்னுடைய ஆத்மா ஒரு நாளும் சாந்தி அடைய போவதில்லை. பிறகு எப்போ? நீ உயிரோடு இருக்கும் போதே நீ ஆண்டவரை கண்டடைய வேண்டும். அதான் வசனம் சொல்லுது, கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை கூப்பிடுங்கள். அவர் சமயமா இருக்கும் போதே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் பக்கமா இருக்கும் போதே, இப்பவே அவரை பத்தி இப்ப சொல்ல ஆரம்பிச்சாச்சு. அநேக பேர் இயேசுவை பத்தி அறிவிக்கிறாங்க. இந்த இயேசுவின் அறிவிப்பை நீங்க கேட்டும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளனா, நீங்க மரித்து போனதுக்கு அப்புறம் இயேசுவை நியாய தீர்ப்புல பார்க்கும் போது ஆண்டவரே ஆண்டவரே உங்க பத்தி அங்கேயே ஒருத்தர் சொன்னாருங்க, அங்கேயே சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறோமே, நீ கேள்விப்பட்டியப்பா, நீ ஏத்துக்கிட்டியா, இல்ல போன அரங்கத்துக்குன்னு சொல்லுவாரு. ஆகவே இந்த காரியங்கள் உனக்கு திட்டமும் தெளிவாக அறிவிக்கப்படுகிறது. இயேசு ஜீவிக்கிறவர், பாவ மன்னிப்பு உலகத்துக்குள்ளே உண்டாக மனுஷருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட ஒரே ஒரு வழி, இயேசுவின் ரத்தத்தை நம்பினவர்களுக்கு மாத்திரமே. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவும். இதுதான் தேவன் இந்த உலகத்துக்கு மனுஷர்களுக்கு செய்து வைத்த திட்டம். இதுதான் தேவன் இந்த மனுஷர்களுக்கு உண்டாக்கின சட்டம். இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவன் செத்து போனால் அவன் நியாய தீர்ப்பில் நிச்சயமாக கர்த்தருடைய பாதத்திலே வந்து சேர முடியாது. ஆகவே இதை கேட்கிறவர்கள், இதை வீடியோவில அல்லது கேசட்ல கேட்கிறவர்களுக்கு கடைசியாக கர்த்தருடைய வார்த்தை திரும்ப ஒலிக்கிறது, நீ சாவதற்கு முன்பு இயேசுவை ஏற்றுக்கொள், நீ சாவதற்கு முன்பு இயேசுவை ஏற்றுக்கொள். அவர் செத்து போன தேவன் அல்ல, அவர் ஜீவன் உள்ளவர், உன்னை கடைசி வரைக்கும் காக்க வல்லவர். உன் மனைவியோ, உன்னுடைய பிள்ளையோ, உன்னுடைய பெத்த பிள்ளைகளோ, இந்த அரசாங்கம் உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றாது. அரசாங்கத்திலே மாற்றங்கள் உண்டாகும், ஆனால் உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றுகிறவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஏன்? அவர் மரணம் இல்லாதவர், அவர் ஜீவன் உள்ளவர். ஆகவே உன் மரணத்துக்கு முன்பதாக அல்லது உனக்கு பிரச்சனைகள் வருவதற்கு முன்பதாக நீ இயேசுவை சொந்த இரட்சகராய் குலதெய்வமாய் ஏற்றுக்கொள். அதற்கு தான் கர்த்தர் உனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இனி நீ கீழ்ப்படிவதும் கீழ்ப்படியாததும் அது உன்னுடைய இஷ்டம். யாரையும் கர்த்தர் கட்டாயப்படுத்துகிறதில்லை, யாரையும் கர்த்தர் நிர்பந்தம் படுத்துகிறதில்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ இருதயத்துடைய வாசலை தட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன், திறக்காமல் போனால் நான் வெளியே நிற்கிறேன். ஆகவே நீ திறக்கும் வரை காத்து கொண்டிருக்கிறார். பலமுறை சுவிசேஷம் வந்துவிட்டது, பலமுறை உன்னோடு கூட இயேசு போராடினார், அநேகரோடு அநேகர் மூலமாக உன்னோடு கூட பேசினார், கதைத்தார். நீ கீழ்ப்படிய மனமில்லாதவனாய் இருக்கிறாய். அந்த சத்தம் ஒரு நாள் நின்று போகும். உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே மணவாளன் கதவை தட்டுகிறார், மணவாட்டியே, என் புறாவே, என் நேசமே, கதவை திற, கதவை திற. ஆனா அவளோ ஒரு லேம் எக்ஸ்கியூஸ் சொல்றா, ஓ நான் வஸ்திரத்தை கழட்டி விட்டேன், செருப்பை நான் போடவில்லை, நான் இப்ப வந்து எந்திரிச்சு வந்து கதவை என்னால் திறக்க முடியாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக சாக்கு போக்கு சொல்லி தன்னுடைய மணவாளனை வீட்டுக்குள் அழைக்க அவள் விருப்பப்படவில்லை. ஆனால் கொஞ்ச நேரம் பொறுத்து அவளுடைய மனம் மாறி, ஐயோ நான் இவ்வளவு நாள் அவளை இவ்வளவு நேரம் அவனை தாமதப்படுத்தி விட்டேன் என்று சொல்லி அவள் மணவாட்டி என்ன செய்யறாளாம், ஓடி வந்து கதவை திறந்தாளாம். திறந்த உடனே வசனம் என்ன சொல்லுகிறது, மணவாளனோ அங்கு காணப்படவில்லை. அவன் வந்ததுக்கு அடையாளமாக அந்த வாசனை திரவியங்கள் அங்கு ஒழுகி இருக்கிறதை அவள் கண்டாள். என் நேசர் வந்தார் என்பதற்கு திட்டமும் தெளிவு. அவர் உபயோகிக்கிற வாசனை அது, அவர் உபயோகிக்கிற அந்த பூ அது, அது அந்த சென்ட் அது, நன்றாக புரிந்து கொண்டால் வந்தது என் மணவாளன் தான், நான் ஏன் சந்தேகத்தோடு இருந்தேன், நான் ஏன் கதவை திறக்கவில்லை என்று சொல்லி உடனே மணவாளனை தேடி போகிறாள், வீதிகளிலே ஓடுகிறாள். அங்கிருக்கிற ஜனங்கள் கிட்ட, காவலாளி கிட்ட எல்லாம் கேட்கிறார், என் மணவாளினை கண்டீரோ, என் மணவாளனை கண்டீரோ என்று கேட்கிறாரா, ஏன் இப்படி அலையினோ, ஏற்கனவே உன் வசலுக்கே வந்தாரு, அப்பவே நீ திறந்திருக்கலாம் இல்லையா, எத்தனை முறை கர்த்தர் உன்னோடு பேசினார், எத்தனை ஊழியக்காரர்கள் மூலியமாய் பேசினார், உன் குடும்பத்தில் இருக்கிற உன்னுடைய சகோதரர் மூலியமாய், மனைவி மூலியமாய், புருஷன் மூலியமாய் பேசினாரே, அப்போதெல்லாம் நீ கேட்கவில்லையே. இப்போ வருத்தத்திலே, இப்போ பிரச்சனையிலே நீ கண்ணீர் விட்டு கொண்டிருக்கும் போது இயேசுனை சுகமாக்க மாட்டாரான்னு அழுகிறியே. சந்தர்ப்பங்கள் பல கொடுத்து நீ அதை நீ அலட்சியப்படுத்தி விட்டாய். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியா 22:21 நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய்,
நீ கீழ்படியாதது உன் சிறு வயது முதலே உன்னுடைய பழக்கம். நீ நல்லா இருக்கும் போதே உனக்கு எத்தனை முறை சொன்னேன், எத்தனை முறை உன்னோடு கூட பேசினேன், அப்பதான் நீ கீழ்படிய மனசு இல்லாம போனியே. இப்ப நீ கண்ணீர் விட்டு பிரயோஜனம் இல்லை என்றுதான் அதுக்கு அர்த்தம். ஆகவே அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வீடியோ மூலியமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற மற்றவர்களும், அல்லது கேசட் மூலியமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, எங்கிருந்து நீ கேட்டாலும் சரி, வாகனத்தில் போகும்போது கேட்டாலும் சரி, உன்னுடைய இருதயத்தினுடைய கண்ணை மூடு. நீ கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம் பண்ணு. ஆண்டவரே, நான் பல நாள் உடைய வார்த்தையை நான் அசட்டை பண்ணினேன், ஆனா இன்றைக்கு உங்களுடைய வார்த்தை என்னுடைய காதுகளிலே கேட்க தொடங்கி விட்டது. நான் இப்பொழுது கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லு. நீ எனக்கு தெரியல, நியாயத்திற்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த செய்தி நீ கேட்டதுக்கு சாட்சி இந்த மைக்கு, இந்த வீடியோ, இந்த டேப், உன்னுடைய காது சாட்சி. ஆகவே இதை நான் தெரியவே இல்லை என்று சொல்லி நீ மறுக்கவே முடியாது. கர்த்தரின் கடைசி வார்த்தை நீ கேட்டு கீழ்ப்படிது உனக்கு நலம். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் ஜீவிக்கிற தேவன். பிரச்சனைகளை மாற்ற வல்லவர். அவர் சகலத்துக்கும் அதிபதி. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னார். மாத்திரமல்ல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டது. இந்த பூலோகத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அதே இயேசுதான் பரலோகத்திலும் உன்னை ஆட்சி செலுத்தாக காத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இங்கு நீ அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அந்த பரலோகத்திலே அவருடைய ஆட்சியின் கீழே, அவருடைய சமாதானத்தின் கீழே நீ நிச்சயமாக ஆறுதல் பெறலாம். காலமெல்லாம் நிம்மதி, காலமெல்லாம் சந்தோஷம். அதற்கு இங்குதான் ட்ரைனிங் பீரியட். இந்த இடத்துல நீ கஷ்டங்களையும் நெருக்கங்களையும் சந்தித்து நெருக்கமான பாதையில இயேசுவோடு நீ நடந்தால் கர்த்தருடைய அந்த நிம்மதியான நிலையான அந்த சந்தோஷத்துக்குள்ளே நீ பிரவேசிக்கலாம். செத்து போன தெய்வங்களோடு நீ பேசினது போதும், பேசாத தெய்வங்களோடு இதுவரை பேசினது போதும், பரிசுத்தம் இல்லாத தெய்வத்தை நீ ஆராதித்தது போதும், தெய்வங்களை பற்றி உள்ள கதைகளை பிள்ளைகளுக்கு கூட சொல்லித்தர முடியவில்லையே என்று அநேக பேர் இந்தியாவில் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி மோசமான கதைகளை கொண்டிருக்கிற, கற்பனை கதைகளை கொண்டிருக்கிற தெய்வங்களை நீ இதனால் வரை ஆராதித்தது போதும். உயிருள்ள தேவன், பரிசுத்தத்தை சொல்லுகிற தேவன், நான் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்ன அந்த தெய்வத்தின் வார்த்தையை இன்றைக்கு நீ கேட்டால், இப்பொழுது நீ கேட்டால் அந்த தெய்வம் மனமிறங்கி நீ இத்தனை நாள் நீ அவரை தள்ளி தள்ளி வைத்ததை கூட பார்க்காதபடி உன்னை நேசிக்க அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். உன்னை மறுபடியும் தொட்டு உன்னை ஆசீர்வதிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்தை இப்பொழுதாவது நீ ஏற்றுக்கொள்வாயா? இப்பொழுதாவது இருதயத்தை நீ கடினப்படுத்தினது போதும், இப்பொழுதாவது ஏற்றுக்கொள். அவருடைய வார்த்தை இப்ப வந்தது, அந்த அற்புதங்களும் இப்பொழுது உனக்கு உள்ளே கிரியை செய்யும். நீ அவரை நம்பு, அவர் வாழ வைப்பார், அவர் காப்பார், உனக்கு சுகத்தை கொடுப்பார், உன் பிரச்சனைகளை மாற்றுவார், மனுஷர்களுடைய ஜீவியத்தையும் மாற்றுவார். அந்த இயேசு உன்னுடைய தெய்வமாய் நீ ஏற்றுக்கொள். அவர் செத்து போனவர் அல்ல, அவர் உயிருள்ள தெய்வம். இதோ உலகத்தின் முடிவு புரிந்தோம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் மரணம் இல்லாதவன், நான் சகல நாட்களும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று வாக்களித்த தெய்வம். கிருபையும் இருக்கும் உலகத்தான். இந்த நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இங்கு கடந்து வந்த மக்கள் மாத்திரமல்ல, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாரானாலும் சரி, உயிருள்ள தெய்வமாகிய உம்மை நீர் அவளுக்கு வெளிப்படுத்தி தர வேண்டும் சுவாமி. நீர் தான் ஜெயிக்கிற தேவன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வைய மாட்டேன். மனுஷன் மற்றொரு மனுஷனை மாற்ற இயலாது. ஆகவே நீர் கிரியை செய்யும். இந்த மக்களுக்காகவும் நீ கல்வாரியில ரத்தம் சிந்தினீரேன். அதை நினைவு கூர்ந்து இந்த மக்களை சந்தி வாங்குவேன். இயேசு என்னும் கிருபியுள்ள நாமத்துல தாழ்மையோடு விண்ணப்பம் பண்ணுகிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென்.